புஸ்தகத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 20:19 முதல் வரியை அந்த முன் பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் 20:19. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. எனக்கு அன்பானவர்களே, அவரை தேடி வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன், அண்ட சராசரங்களை தம்முடைய வார்த்தையினால் தாங்கி கொண்டிருக்கிற அந்த வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. ஐ ஆம் த லார்ட் யுவர் காட், நான் உங்களுடைய தேவன் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களை பார்த்து ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் உன்னுடைய தேவன். என் மகனே, நான் உன்னுடைய தேவன். என் மகளே, நான் உன்னுடைய தேவன் என்று ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இலங்கை தேசத்தில் அந்த நாட்டில் பிரச்சனை ஏற்பட்ட பொழுது அங்கிருக்கிற தமிழ் மக்கள் உலகத்தின் பல நாடுகளுக்கு சிதறி போனார்கள். அதிலே சில வாலிபர்கள் ஜெர்மன் தேசத்திற்கு போய் சேர்ந்தார்கள். ஒரு 12 வாலிபர்கள் ஒன்றாக சேர்ந்து எங்காவது போய் நான் பிழைத்துக் கொள்ளலாம் என்று பல நாடுகளை கடந்து பிரயாணப்பட்டு ஜெர்மன் தேசம் போய் சேர்ந்தார்களாம். அவருடைய கரத்திலே பாஸ்போர்ட்டு கிடையாது, அந்த நாட்டுக்குள்ளே நுழைவதற்கு விசாவும் கிடையாது. அகதிகளாக போய் சேர்ந்தார்கள். போலீசார் அவர்களை விசாரித்து கண்டுபிடித்து அவளை கொண்டு போய் ஸ்டேஷனிலே வைத்து விசாரித்து ஜெயிலில் அடைத்தார்கள். ஒரு சில நாட்கள் கழித்த பிறகு அவள் மீது இறக்கப்பட்டு அவள் எல்லாரையும் திறந்து விட்டு விட்டார்கள், சரி எங்காவது போய் பிழைத்துக் கொள்ளுங்கள் என்று. இந்த 12 பேரும், ஜெர்மன் தேசம் ஒரு புதிய தேசம், எங்கு போவது, யாரிடத்தில் போவதென்று தெரியவில்லை. அவள் தெருவில் நின்று யோசித்து விசாரித்து கொண்டிருந்த பொழுது அவள் மீது இறக்கப்பட்ட ஒரு நண்பர் சந்தித்து சொன்னார், ஒரு தேவாலயத்தை காண்பித்தார், அந்த ஆலயத்திற்கு போங்கள், அங்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லிவிட்டு அவர் போனாராம். அப்பொழுது இவர்கள் பயந்து கொண்டே அந்த ஆலயத்திற்கு வந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, அவர்களுக்கும் ஆலயத்திற்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. அங்கே வந்த பொழுது அந்த ஆலயத்தினுடைய போதகர் இருந்தார். தங்களுடைய பரிதாபம் நிலைமையை தங்களுக்கு தெரிந்த ஆங்கிலத்திலே அவர்கள் சொன்னார்கள். அவள் புரிந்து கொண்டார்கள், இலங்கை தேசத்தின் பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும் அல்லவா, ஐயோ பாவம் அந்த தேசத்தை விட்டு துரத்தப்பட்டு வந்திருக்கிறார்கள் என்று அவள் அன்போடு கூட ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் அன்பினால் அவளை அரவணைத்துக் கொண்டார்கள். அந்த போதகர் தன்னுடைய சபையினுடைய விசுவாசிகளை அழைத்து சொன்னார், இப்படி நாடில்லாமல் வந்திருக்கிற இந்த தேசத்தை விட்டு அகதிகளாய் வந்திருக்கிற இவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்களாம். ஆகவே ஒவ்வொரு அந்த ஜெர்மன் தேசத்து கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரையும் ஒரு வீட்டில், என் வீட்டில வைத்து பராமரிக்கிறேன் என்று அழைத்து கொண்டு போனார்கள். தங்கு இடம் கொடுத்தார்கள், உணவு கொடுத்தார்கள், உடை வாங்கி கொடுத்தார்கள், அவளை சந்தோஷமாய் வைத்துக் கொண்டார்கள். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் எல்லாரும் அந்த ஆலயத்திலே ஒன்று கூடுவார்கள். அங்கே அங்கே அழைத்து கொண்டு வருவார்கள் ஆண்டவர் ஆராதிப்பதற்கு. இவர்களும் ஏதோ இந்த கிறிஸ்தவர்கள் நம்ம மீது இறக்கப்பட்டு நமக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறார்கள், இந்த இயேசெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், பிடிக்காது, இந்த ஆலயத்துகள் ஆராதனைக்கெல்லாம் வரமாட்டோம் என்று சொன்னால் கிடைக்கிற சாப்பாடும் இல்லாமல் போய்விடுமோ என்ற பயத்தில் அவளும் அந்த பயபக்தியை ஆலயத்தில் உட்கார்ந்திருப்பார்களாம், ஆராதனையிலே பங்கு பெறுவார்களாம். இப்படி சில மாதங்கள் கடந்தது. அவர்களுக்கென்று அவர்கள் புரிந்து கொள்ளும்படிக்கு விசேஷமான ஆராதனைகள் இந்த போதகர் ஒரு நாள் நடத்தி சொன்னார், இந்த இயேசு உங்களை நேசிக்கிறார், அவர் தான் உங்களை கொண்டு வந்து இங்கே சேர்த்திருக்கிறார், உங்களுக்காக அவர் சிலுவையில் மரித்தவர், உங்கள் மீது அவர் அன்பு வைத்திருக்கிறார், நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு அவர் ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாய் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார், தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னார். பலர் தலையாட்டி கொண்டார்கள். அதிலே கணேசன் என்கிற ஒரு சகோதரர் இருந்தார். அவர் சொன்னார், அது எப்படி, இயேசுக்கும் எனக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை, எனக்கென்று நம்பிக்கை இருக்கிறது, எனக்கென்று கடவுள்கள் இருக்கிறார்கள், நான் அவளை சிறு வயது முதல் தொழுது கொண்டு வருகிறேன், எப்படி இவர்கள் இப்படி சொல்ல முடியும் என்று சொல்லி அவர் ஒருவர் மாத்திரம் எதிர்த்து நின்றார். அவர்கள் இந்த போதகரிடத்தில் ஒன்றும் பேச முடியாமல் உடன் உள்ள நண்பர்களிடத்திலே சொன்னார், அது எப்படி நாம் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எல்லாம் எடுக்க முடியும், எனக்கும் இயேசுக்கு சம்பந்தம் இல்லை, எப்படி நான் எடுக்க முடியும் என்று கேட்டபோது உடனிருந்த அந்த நண்பர் சொன்னார்,
இதன் இயேசு கிறிஸ்து கிட்ட தான் கேட்க வேண்டும் என்பதாய் சொன்னாராம். இயேசு கிட்ட எப்படி கேட்கிறது? என்கிட்ட பேசுற மாதிரி அவர்கிட்ட கேளு என்பதாய் ஒரு விளையாட்டாய் சொல்லிவிட்டு போய்விட்டார். இவர் வழக்கமாய் தங்குகிற அந்த வீட்டிற்கு அவர் வந்தார். அந்த நண்பர் சொன்ன வார்த்தை மனதிலே துவனித்தது, இயேசுவிடத்திலே கேள் என்று. தன் அறையில் சாதாரணமாய் அவர் உட்கார்ந்து கொண்டே சொன்னாராம், இயேசுவே உமக்கு எனக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை, ஆனால் என்னை ஞானஸ்தானம் எடுக்க சொல்லுகிறார், உம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார், நான் இப்படி உம்மை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று ஒரு ஒரு மனுஷனோடு பேசுவதை போல தன் அறையில் உட்கார்ந்து அவர் சொன்னாராம். சொன்ன அடுத்த நிமிஷம் ஒரு அற்புதம் நடந்தது பாருங்கள். ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த அறைக்குள் இறங்கினது. பிரத்யட்சமாக இயேசு வந்து அந்த அறைக்குள்ள நின்றாராம். அந்த கணேசன் என்கிற அந்த நண்பருக்கு அவர் காட்சி கொடுத்து சொன்னார், நானே உன்னுடைய தேவன். ஒரே ஒரு வார்த்தை தான் இயேசு சொன்னார், ஐ ஆம் யுவர் காட், நானே உன்னுடைய தேவன். அந்த வார்த்தையை சொன்னார், அவ்வளவுதான் அவருடைய இருதயம் நடுங்கி போனது. இயேசுக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன், அவர் என் அறைக்குள்ளே வந்து நானே உன்னுடைய தேவன் என்று சொல்கிறாரு என்று அப்படியே அந்த ஆண்டவரை பற்றி அவர் அறிந்து கொண்டு தன் வாழ்க்கையை இயேசுக்கு ஒப்பு கொடுத்தார். இவர்தான் எனக்காக மரித்தவர், என்னை சிருஷ்டித்தவர், என்னை உருவாக்கினவர் என்று அறிந்து கொண்டு இயேசுக்கு தன் வாழ்க்கையை அவர் ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு பிரான்ஸ் தேசத்தில் பாரிஸ் பட்டணத்தில் ஒரு பெரிய தமிழ் சபையின் போதகராக அவர் இருக்கிறார். ஆபியல் கணேசன் என்கிற பெயரில் அவர் இருக்கிறார். என்னை ஊழியத்திற்கு அங்கு அழைத்திருந்த போது நான் அங்கே போயிருந்தேன். நான் கேட்டேன், கணேசனுக்கும் இயேசுக்கும் என்ன சம்பந்தம் என்பதாக கேட்ட பொழுதுதான் அவர் நடந்த இத்தனை காரியத்தையும் எனக்கு சொன்னார். எனக்கும் இயேசுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை, இப்படித்தான் நான் இந்த தேசத்திற்கு வந்தேன், ஆனால் இயேசுவே வந்து நின்று என்னை பார்த்து சொன்னார், நானே உன்னுடைய தேவன், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உருவாக்கினவர், உனக்காக மரித்த உயிரோடு எழுந்தவர் என்று அவர் என்னோடு பேசினார். ஆகவே நான் அவருக்கு முற்றிலும் அடிமையாக அர்ப்பணித்து விட்டேன் என்பதாக சொன்னார். இன்றைக்கு அதே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நானே உன் தேவனாகிய கர்த்தர், நானே உன்னை உருவாக்கின ஒரு தேவன் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசாயா 45:5-6 பாருங்கள், 18 பாருங்கள், நானே தேவன் வேறொருவர் இல்லை என் ஆண்டவர் சொல்லி இருக்கிற வார்த்தை வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். இயேசாயா 46:9 வாசித்து பாருங்கள், இவரை போல வேறு ஒருவரும் சொன்னது இல்லை, நானே தேவன் வேறு ஒருவர் இல்லை என்பதாக அவர் முழங்கினதை வேதத்தில் பார்க்கிறோம். ஆகவேதான் நெகேமியாவின் புஸ்தகம் 9:6 வாசிக்கும் பொழுது, நீர் ஒருவரே தேவன் என்று ஜனங்கள் ஆர்ப்பரித்து தேவனை ஆராதிக்கிறதை நாம் வாசிக்கிறோம். தாவீது என்ற ஒரு பக்தன் சொல்லுகிறார், 86:10 நீர் ஒருவரே தேவன் என்பதாக தேவனை புகழ்ந்து பாடி எழுதி வைத்திருக்கிறதை நாம் அங்கே வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அவர் சர்வ லோகத்தின் ஆண்டவர், அவர் உங்களுடைய தேவன். உரிமையோடு அவர் சொல்லுகிறார், நானே உன் தேவனாகிய கர்த்தர் என்பதாக. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த நம்பிக்கை உள்ளவளாக இருந்தாலும் சரி, உங்களை சிருஷ்டித்த அண்ட சராசரங்களை உருவாக்கின அந்த தேவன் சொல்லுகிறார், நானே உன் தேவனாகிய கர்த்தர் என்பதாக. இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? அதைத்தான் இந்த நாட்களில் நாம் தியானிக்க போகிறோம். வானத்தை பூமியை உண்டாக்கின இந்த தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்டவர் என்று அறியும் பொழுதுதான் அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவரை குறித்து பல காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா 51:12 நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உன்னுடைய தேவன். அந்த தேவன் எப்படிப்பட்டவர்? ஆறுதல் செய்கிற ஒரு தேவன். நானே உனக்கு ஆறுதல் செய்கிற தேவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த உலகத்தில் அநேக மக்கள் ஜெபம் பண்ணுவதற்கு தேடி வருவார்கள். ஒவ்வொருடைய கண்களிலும் கண்ணீரைத்தான் பார்க்க முடிகிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள். ஆறுதலான ஒரு வார்த்தை எனக்கு கிடைக்காதா? என் இருதயம் இப்படிப்பட்ட வேதனையினால் நொறுங்கி இருக்கிறதே, ஒரு ஆறுதலான வார்த்தை யாராவது சொல்ல மாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற மக்களைத்தான் எங்கும் பார்க்க முடிகிறது. சிறு பிள்ளைகள் கூட கண்ணீரோடு தான் ஊழியர்களை வந்து சந்தித்து பேசுகிறதை பார்க்க முடிகிறது.
எல்லாருடைய உள்ளத்திலும் ஏதோ ஒரு வேதனை, ஒரு காயம், ஆறுதலுக்காக உள்ளம் இயங்குகிறது. ஆம்பரியமானவர்களே, ஒரு சமயம் சிறுவர் முகாம் ஒன்று நால்மாவடியில் நடைபெற்றது. ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் 2ஆம் தேதியில் நாங்கள் நடத்துவது உண்டு. ஒரு சின்ன சிறு பெண், ஒரு 7-8 வயது இருக்கும் என்று நினைக்கிறேன். அவ்வளவுதான், சின்ன குட்டி பிள்ளை. அவளோடு கூட இன்னொரு பெண், ரெண்டு பேரும் வந்து என்கிட்ட அங்கள் உங்களோடு பேச வேண்டும் என்றார்கள். அதில் ஒரு சிறு பெண் இன்னொரு சிறு பெண்ணை எனக்கு அறிமுகப்படுத்துகிறாள். இது என்னுடைய ஃப்ரெண்ட், உங்கள்கிட்ட பேச வேண்டும் என்று சொன்னாள், நான் அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன் என்று எனக்கு அறிமுகப்படுத்துகிறாள். நான் குனிந்து அவளிடத்தில் பேசினேன், உனக்கு என்ன காரியமா, என்ன பேச வேண்டும் என்று கேட்டேன். அந்த சின்ன பிள்ளையினுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. என்னுடைய உள்ளத்தில் ஆச்சரியம், சின்ன பெண், அவளுடைய கண்களிலே கண்ணீர், கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவிற்கு அவளுக்கு என்ன துக்கம். சிறு பிள்ளைகள் பொதுவாக வியாதி இருந்தால் சுகமாகணும்னு ஜெபிக்க சொல்லுவார்கள், படிப்பிற்காக ஜெபிக்க சொல்லுவார்கள். இந்த சின்ன மகளுடைய கண்களிலே கண்ணீர் வடிகிறது. அவருடைய உள்ளத்தை காயப்படுத்தின என்ன காரியம் இருக்கும் என்று நான் மெதுவாய் விசாரித்தேன். என்ன காரியம் உனக்கு என்று அவள் சொன்னாள். அங்கள் எங்க அப்பா தினந்தோறும் குடிச்சிட்டு வந்து எங்க அம்மாவை அடிக்கிறாங்க. எங்க அப்பா மனம் மாறுவதற்காக நீங்க ஜெபம் பண்ணுவீங்களான்னு சொல்லி அழுதாள். அந்த பிஞ்சு உள்ளத்துல ஒரு காயம், தகப்பனுடைய அந்த செயல், தகப்பனுடைய அந்த குடி பழக்கம், தாயை அடிக்கிற அந்த வேதனை, அந்த பிஞ்சு உள்ளத்தில் ஒரு காயத்தை ஏற்படுத்தி ஒரு ஆறுதலுக்காக அந்த சிறு பெண்ணினுடைய கண்களிலே கூட கண்ணீர். எனக்கு அன்பானவர்களே, ஒரு சின்ன பிள்ளைக்கே அவ்வளோ ஒரு வேதனை என்று சொன்னால், வாலிபர்கள், குடும்பத்தில் இருக்கிறவர்கள், பெரியவர்கள், ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு கஷ்டம், ஒரு ஆறுதலான வார்த்தை எனக்கு கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. வீட்டிற்குள் எனக்கு ஆறுதல் இல்லை, வேலை செய்கிற இடத்திலாவது ஒரு ஆறுதல் கிடைக்கும் என்றால் அங்கும் கடினமான வார்த்தைகள், அங்கும் என்னை குற்றம் சொல்லுகிற வார்த்தைகள், அங்கும் எனக்கு ஒரு ஆறுதல் இல்லை, ஆறுதல் தேடி போகிற இடத்தில் எல்லாம் வேதனையான வார்த்தைகள். இப்படித்தான் இன்றைக்கு அநேகர் வந்து கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். ஒருவேளை இன்றைக்கு நீங்களும் ஒரு காயப்பட்ட உள்ளத்தோடு அந்த வேதனையோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நானே உனக்கு ஆறுதல் செய்கிற தேவன். இன்னைக்கு உங்களுக்கு ஆறுதல் செய்து உங்களை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிப்பதற்காகவே அவர் இன்றைக்கு பிரசன்னமாக இருக்கிறார். உங்களுடைய உள்ளத்தை துக்கப்படுத்துகிற காரியம் எதுவோ அந்த துக்கத்தை மாற்றி அவர் ஆறுதல் படுத்தி இந்த இடத்தை விட்டு உங்களை அனுப்ப விரும்புகிறார். எனக்கு அன்பானவர்களே, இயேசு இந்த உலகத்தில் வந்தாரே, தெய்வாதி தேவன், காணக்கூடாத இறைவன், நம்மை போல் ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் இறங்கி வந்தாரே. எதற்காக அவர் வந்ததற்கு பல காரணம் உண்டு. அதில் ஒரு முக்கியமான காரணம் பாருங்கள், ஏசாயா 61:2 சொல்லுகிறாரு, துயரப்படுகிற அனைவருக்கும் ஆறுதல் செய்யும்படி இயேசு இந்த உலகத்தில் வந்தார். துயரப்படுகிற அனைவருக்கும் ஆறுதல் செய்வதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். யாராயிருந்தாலும் சரி, துயரப்படுகிறவர்கள், இருதயம் காயப்பட்டவர்கள், ஆறுதலுக்காக ஏங்குகிறவர்கள், வேதனையிலும் கண்ணீரிலும் வாழ்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஆறுதல் செய்வதற்காக இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக இறங்கி வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் எப்படி ஆறுதல் படுத்துவாராம்? ஏசாயா 66:13 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒரு தாய் தன் குழந்தையை தேற்றுவதை போல, ஒரு தாய் தன் குழந்தையை ஆறுதல் படுத்துவதை போல ஆண்டவர் தேற்றுவாராம், ஆறுதல் படுத்துவாராம். ஒரு கை குழந்தையை தாய் எப்படி தேற்றுகிறாள்? அந்த குழந்தை அழுதுவிட்டால் அந்த குழந்தை எதற்காக அழுகிறது என்று கண்டுபிடித்து அதை ஆறுதல் படுத்தும் வரைக்கும், அந்த குழந்தையினுடைய அழுகையை நிறுத்தும் வரைக்கும் அந்த தாய்க்கு தூக்கம் வருவது இல்லை. அதுதான் ஒரு தாயினுடைய அன்பு. அதே விதமாக ஆண்டவரும் கூட நம்மை ஆறுதல் படுத்துவாராம். ஒரு தாய் தன் குழந்தையை ஆற்றி தேற்றுவதை போல அவர் தேற்றுவாராம். உன்னுடைய இருதயத்தில் காணப்படுகிற வேதனை, உன்னுடைய கண்களில் இருந்து வடிகிற கண்ணீர், எதனால் அந்த வேதனை என்று அவர் புரிந்து கொள்ளுகிற ஒரு தாயின் அன்பை கொண்டவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை தேற்றுகிறவர். பிரியமானவர்களே, நீங்கள் ஆறுதல் அடையும் வரைக்கும் அவர் உங்களை விடுவது இல்லை. உடைய கண்ணீர் மாறும் வரைக்கும் அவர் உங்களை விடுவது இல்லை. உங்களை அவர் தேற்றுவார். என்ன சொன்னாலும் உங்களுக்கு ஆறுதல் வரும்.
என்ன செய்தாலும் உடைய உள்ளத்தில் ஆறுதல் வரும் என்று பார்த்து அதற்கேற்ற அற்புதங்களை செய்து உங்களை ஆறுதல் படுத்துகிற ஒரு தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ரோமர் 15:6 வாசித்து பாருங்கள், அவர் ஆறுதல் செய்கிற தேவன் என்று அங்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். 2 கொரிந்தியர் 3:3 நீங்கள் வாசித்து பாருங்கள், அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன் என்று வேதம் சொல்லுகிறார். சகலவிதமான ஆறுதலின் தேவன். நீங்கள் எதனால் பாதிக்கப்பட்டு ஆறுதல் இழந்து காணப்படுகிறீர்கள், வியாதியின் நிமித்தம் நீங்கள் வேதனையில் இருந்தாலும் அவரால் உங்களை ஆறுதல் படுத்த முடியும். பாவத்தினால் காயப்பட்டு நீங்கள் வேதனையில் இருந்தாலும் அவரால் உங்களை ஆறுதல் படுத்த முடியும். உங்களுக்கு பிரியமானவளை இழந்தது நிமித்தம், கணவரை இழந்தது நிமித்தம், பிள்ளைகளை இழந்தது நிமித்தம், யாரோ நீங்கள் நேசித்த ஒருவரை இழந்து பிரிந்தது நிமித்தம் உங்களுடைய இருதயத்தில் ஆறுதலுக்காக இயங்கிக் கொண்டிருக்கலாம். உங்களையும் அவர் ஆறுதல் படுத்த முடியும். கடன் பிரச்சனையினால் வந்த நிந்தைகள், மனுஷரால் வரக்கூடிய நெருக்கங்கள், ஏதோ ஒன்றினால் காயப்பட்டு நீங்கள் எந்த சூழ்நிலையில் ஆறுதலுக்காக இயங்கிக் கொண்டிருந்தாலும் அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த உபத்திரவத்தில் இருக்கிற மக்களையும் அவரால் ஆறுதல் படுத்த முடியும். ஆப்பிரியமானவர்களே, ஆனால் வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 7:6 நீங்கள் வாசிக்கும் பொழுது, சிறுமைப்பட்டவர்களுக்கு அவர் ஆறுதல் செய்கிற தேவன் என்று. வாழ்க்கையில சிறுமைப்பட்ட மக்களை அவர் ஆறுதல் படுத்துகிறாராம். உடைய வாழ்க்கையில சிறுமைப்பட்டு நீங்கள் வந்திருக்கலாம். என் வாழ்க்கையில நான் சிறுமைப்பட்டு தலை குனிந்து வேதனையில் இருக்கிறேன் என்று கலங்கி வந்திருக்கலாம். உங்களை அவர் ஆறுதல் படுத்துகிற தேவன். சிறுமைப்படுகிற மக்களை அவர் எப்படி ஆறுதல் படுத்துகிறார்? வேதத்தில் இருந்து ஒரு 3 சம்பவங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசு எப்படி இந்த உலகத்தில் மனிதனாய் உலாவின சமயத்தில் சிறுமைப்பட்ட மக்களுக்கு அவர் ஆறுதல் கொடுத்தார் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஆறுதலுக்கான ஏக்கத்தோடு வந்திருக்கலாம். வாழ்க்கையில சிறுமைப்பட்டு வேதனையோடு நின்று கொண்டு இருக்கலாம். இருவிடம் மறித்து விட்டால் நல்லது, எனக்கு யார் இருக்கிறாள் என்று கலங்கி நிற்கலாம். வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன், உங்களை சிருஷ்டித்த ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உன் தேவன், உன் ஆறுதல் படுத்துகிறவர் என்று இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். அவர் உங்களோடு பேசும்போது அவரை சொந்தமாக்கி கொண்டால் அந்த ஆறுதல் உங்களுடைய உள்ளத்தில் வரும். பிரியமானவர்களே, காயப்பட்ட உங்களுடைய உள்ளத்தை அவர் ஆறுதல் படுத்தி காயம் கட்டி மகிழ்ச்சியோடு இந்த இடத்தை விட்டு இன்றைக்கு உங்களை அனுப்ப விரும்புகிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு அவர் எப்படி ஆறுதல் சொல்லுகிறார்? நாம் வேதத்தில் இருந்து அதை தியானிக்கலாம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9:1-2 வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இங்கு ஒரு திமிர்வாதக்காரனை இயேசு வண்டை கொண்டு வருகிறார்கள். அவனால் நடக்க முடியாது, கை கால்கள் செயலற்று படுக்கையில் இருக்கிறான். எவ்வளவு வருஷம் படுக்கையில் இருந்தான் என்பது தெரியவில்லை. தானாக அவனால் எழும்பி நடக்க முடியாது, எல்லாம் படுக்கையில் தான். வேதனையில் இருந்த ஒரு மனிதன் இயேசு அங்கே வந்திருக்கிறான் என்பதை கேள்விப்பட்டு அவனுடைய நண்பர்கள் சில பேர் அவனை தூக்கி கொண்டு இயேசு வண்டை வந்து வைக்கிறார்கள். இயேசு அவனை பார்த்தவனுக்கு சுகம் கொடுப்பாரே என்பதாக ஆண்டவர் செய்கிற அற்புதங்களை கேள்விப்பட்டு இயேசுவுக்கு முன்பாக கொண்டு வந்து அவனை வைத்தார்கள். இயேசு அவனை பார்க்கிறார். அவனுடைய சரீரம், கைகள் கால்கள் செயலற்று கிடக்கிறது. நடக்க முடியாமல் படுத்த படுக்கையில் அவன் இருக்கிறான். கைகள் செயலற்று கிடக்கிறது. திமிர்வாதத்தினால் பாதிக்கப்பட்டு பல வருஷங்கள் இந்த வேதனையில் இருந்திருக்க வேண்டும். இயேசு அவனை பார்க்கிறார். அவனுடைய வெளியில் அவனுடைய சரீரம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. நோயினால் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாமல் அவன் இருக்கிறான். எல்லோரும் அவனுடைய வெளியிலே காணப்படுகிற வேதனை தான் கண்டார்கள். அவனுடைய நோயினால் உண்டான கொடூரத்தை கண்டார்கள். ஐயோ, இவனால் நடக்க முடியவில்லை என்று இறக்கப்பட்டார்கள். ஆனால் இயேசுடைய கண்கள் அவனுடைய இருதயத்தை ஊடுருவி பார்க்கிறது.
இயேசுவுடைய பார்வை வித்தியாசமானது. இயேசுவுடைய இருதயத்தை ஊடுருவி பார்க்கிறார். அவனுக்குள்ள ஒரு வேதனை இருக்கிறது. வெளியிலே காணப்படுகிற வியாதியினால் உண்டான வேதனையை காட்டிலும், அவனுடைய சரீரம் பாதிக்கப்பட்டதை காட்டிலும், அவனுடைய மனது பாதிக்கப்பட்டிருக்கிறது, அவனுடைய இருதயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அவனுடைய இருதயத்திற்குள்ள ஒரு வேதனை இருக்கிறது. அது யாரிடத்திலும் அவனால் சொல்ல முடியவில்லை. அவனுடைய சரீரத்தின் வேதனைகளை சொல்ல முடிகிறது. அவனுடைய நோயினால் உண்டான வேதனைகளை பகிர்ந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இருதயத்தில் இருக்கிற அந்த வேதனை, அந்த துக்கத்தை அவனால் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவனுடைய இருதயம் அந்த ஏங்கிக் கொண்டிருக்கிறது ஒரு ஆறுதலுக்காக. இயேசு அதை பார்க்கிறார். பாவத்தினால் பாதிக்கப்பட்ட ஒரு வேதனை, பாவத்தின் நிமித்தமாய் அவர் சிறுமைப்பட்டு வேதனையில் இருக்கிறதை இயேசு அறிந்திருந்தார். இந்த சரீரத்தில் அவன் அனுபவிக்கிற வேதனை காட்டிலும், பாவத்தின் நிமித்தமாய் உண்டான அவனுடைய இருதயத்தில் உண்டான மனதில் உண்டான அந்த காயம் பெரிது என்பதை இயேசு கண்டார். அவர் மனதுருகி அவனை பார்த்து சொல்லுகிறார், மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டிருப்பார்கள். இவன் சுகவீனமாயிருக்கிறான், நடக்க முடியாமல் இருக்கிறான். இயேசு அவனை எழும்பி நடக்க செய்வார் என்று நம்பி அழைத்து கொண்டு வந்தோம். இயேசு வித்தியாசமாக ஏதோ சொல்லுகிறாரே. அந்த மனிதனுக்கு தெரியும், இயேசுவுக்கு தெரியும். அவனுக்கு தேவை அவனுடைய உடைந்த உள்ளத்தில் ஒரு ஆறுதல். அவனுடைய மனசாட்சி அவனை பாதித்துக் கொண்டிருந்தது. அவனுக்கு தெரியும், என் பாவத்தின் நிமித்தம் எனக்கு இந்த வியாதி வந்துவிட்டது. என் பாவத்தின் நிமித்தம் இந்த நோயினால் நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன். என் பாவத்தின் நிமித்தம் நான் பாதிக்கப்பட்டு இந்த வேதனையில் இருக்கிறேன். என் பாவங்கள் மன்னிக்கப்படுமா? அதுதான் அவனுடைய இருதயத்தின் ஏக்கம். யாரிடத்திலே நான் இதை சொல்ல முடியும்? அவனுடைய மனசாட்சி அவனை பாதித்து அவனை குற்றப்படுத்தி கொண்டிருந்தது. உன்னுடைய பாவம் உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது என்று இப்பொழுது இயேசுக்கு முன்னால் கொண்டு வரப்பட்ட பொழுது அவனுக்குள் ஒரு பயம் இருக்கிறது. இயேசு தேவாதி தேவன், அவர் ஒரு தீர்க்க தரிசி. மனதில் இருக்கிறதையும் அவர் அறிவார். என் வாழ்க்கையின் ரகசியத்தை இயேசு அறிவார். ஒருவேளை என் பாவ வாழ்க்கையை அறிந்து, நீ பாவியான ஒரு மனிதன், நான் எப்படி உன்னை குணமாக்க முடியும், இவனை கொண்டு போங்கள் என்று சொல்லிவிடுவாரோ? நீ என்னென்ன பாவத்தை செய்துவிட்டு வந்திருக்கிறாய், நீ இப்படி துன்மார்க்கத்திலே நடந்தாய் என்று இயேசு தன்னை சொல்லிவிடுவாரோ? அந்த பயம் அவனுக்குள் இருந்தது. ஆகவேதான் இயேசு சொல்லுகிறார், மகனே நீ திடன்கொள், மகனே நீ திடன்கொள். ஆண்டவர் அன்பாய் கூப்பிடுகிறார், மகனே என்று கூப்பிடுகிறார். காயப்பட்டவனுடைய உள்ளத்திற்கு ஒரு ஆறுதல் தேவை. தன் பாவத்தை உணர்ந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற அவனுடைய உள்ளத்திற்கு ஒரு ஆறுதல் தேவை. இயேசு ஆறுதலான ஒரு வார்த்தை சொல்கிறார். அவன் ஆண்டவரிடத்தில் வந்து என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே என்று வெளிப்படையாய் சொல்லவே இல்லை. ஆனால் இருதயம் கதறுகிறது, இருதயம் நொறுங்கி இருக்கிறது. இந்த பாவத்திற்கு ஒரு மன்னிப்பு கிடைக்காதா என்ற ஒரு ஏக்கம். ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே நீ திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அவனுக்கு இந்த ஒரு ஆறுதலான வார்த்தை தேவை என்பதை இயேசு அறிந்திருந்தார். ஆகவே அவனுக்கு ஆறுதலான ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அதன் பிறகு அவனை எழும்பி நடை என்று சொல்லி அவனை நடக்க பண்ணுகிறார். முதலாவது அவனுக்கு தேவை பாவ மன்னிப்பு. அவனுடைய இருதயம் ஆறுதலுக்காக இயங்கிக் கொண்டிருந்தது. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சமயம் நான் பஸ் ஸ்டாண்டிலே பஸ்ஸுக்காக நின்று கொண்டிருந்தேன். ஒரு புஸ்தகத்தை வாசித்து கொண்டு பஸ் வருகைக்காக காத்திருந்தேன். அப்பொழுது ஒரு கரம் எனக்கு நேராக நீட்டப்பட்ட, ஐயா ஒரு 10 பைசா தாருங்கள் என்று ஒருவர் கேட்டார். பொதுவாக பிச்சை எடுக்கிறவர்கள் ஏதாவது தர்மம் செய்யுங்கன்னு கேட்பார்கள். இவர் குறிப்பாக அந்த நாட்கள் 10 பைசா செல்லுபடி ஆகுமாகவே 10 பைசா எனக்கு தாருங்கள் என்று குறிப்பாக கேட்டார். உடனே நான் அவரை ஏறிட்டு பார்த்தேன். அவரை பார்த்த உடனே அவரோடு பேச வேண்டும் என்று ஆண்டவர் என் உள்ளத்திலே ஒரு ஏவுதலை உண்டாக்கினார். உங்களுக்கு எதுக்கையா 10 பைசா வேண்டும் என்று நான் கேட்டேன். அவர் சொன்னார், நான் இந்த இடத்திலிருந்து நாகர்கோயில் பட்டணத்திலிருந்து நான் வருகிறேன். இந்த குறிப்பிட்ட பட்டணத்திற்கு நான் போகிறேன். என் சரீரத்தில் ஒரு வியாதி, ஒரு அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு நான் போகிறேன். இங்கே வரும் வரைக்கும் தான் பஸ்ஸுக்கு காசு இருந்தது, அங்கே போகும் வரைக்கும் எனக்கு காசு இல்லை, அதான் எனக்கு வேண்டும் என்று கேட்டார். அப்போ தான் அவரை ஏறெடுத்து பார்த்தேன். முகம் மீங்கி இருக்கிறது,
கை கால்கள் எல்லாம் வீங்கி அப்படியே நடுங்கி கொண்டு அந்த வியாதியின் கொடூரம், அவர் அப்படியே பலவீனப்பட்டு நிற்கிறார். பரிதாபமான ஒரு நிலைமையில் நான் அவரை பார்த்து அவர் இரண்டத்தில் பேசி கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் என் உள்ளத்தில் அவருடைய வாழ்க்கையை தெளிவாக படம் பிடித்து காண்பித்தார். நான் அவரிடத்தில் கேட்டேன், உங்களுக்கு மனைவி இல்லையா, பிள்ளைகள் இல்லையா, உங்களுக்கு உதவி செய்ய சொந்தக்காரங்க நண்பர்கள் யாரும் இல்லையா என்று கேட்டேன். அவர் வேதனையோடு சொன்னார், மனைவி இருக்கிறார்கள், பிள்ளைகள் எஸ்டேட்டில் நல்ல வேலை செய்கிறார்கள், என் மனைவி என் பிள்ளைகளோடு போய் சேர்ந்து கொண்டாள், என் பிள்ளைகள் என்னை வெறுத்து விட்டார்கள், என் மனைவியும் என்னை வெறுத்து விட்டு போய்விட்டாள், என் பிள்ளைகள் சேர்த்துக் கொள்ளவில்லை, சொந்த ஊரிலே உறவினர்கள் யாரும் என்னை ஏற்றுக்கொள்ளுவதில்லை, ஏதோ நான் போகிறேன், அந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்து கொண்டால் சரி, அல்லது எங்காவது விழுந்து நான் சாக வேண்டும். விரக்தியோடு வேதனையோடு அவள் சொன்னார். அவருடைய இருதயத்தில் இருந்த அந்த துக்கம் வேதனையோடு அப்படி சொன்னார். அப்படி பேசி கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். நான் அவரை பார்த்து சொன்னேன், ஐயா, உங்களை நேசிக்க வேண்டிய மனைவி உங்களை விட்டு போய்விட்டார்கள், உங்களுக்கு அன்பு காட்டி பராமரிக்க வேண்டிய பிள்ளைகள் உங்களை வெறுத்து விட்டார்கள், உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் கூட உங்களுக்கு உதவி செய்ய மறுத்து விட்டார்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க இப்படியெல்லாம் பாவத்தில் வாழ்ந்தீர்களே, குடிச்சு வெறிச்சு துன்மார்க்கமாய் நடந்து மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் அவமானத்தை கொண்டு வந்து யாருக்கும் அடங்காதவளாய் நடந்தீங்களே, அதனால தானே உங்களை வெறுத்துட்டார்கள் என்று நான் சொன்னேன். அவர் ஒரு நிமிஷம் அப்படியே நீ பார்த்து விட்டு சொன்னார், தம்பி நீங்க சொல்ற மாதிரி தான் நான் வாழ்ந்தேன், அப்படித்தான் நான் வாழ்ந்துட்டேன், அப்ப அதனால தான் என் குடும்பமே என்னை வெறுத்து விட்டது என்பதாக அந்த தவறை அவர் ஒத்துக்கொண்டார். நான் சொன்ன, யோசித்து பாருங்கள், உங்களுடைய பாவம் உங்களை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறார். பாவம் ஒரு மனிதனை சிறுமைப்படுத்தி விடுகிறார். மனைவி உங்களை விட்டு போய்விட்டார்கள், பிள்ளைகளை வெறுக்கும்படி செய்து விட்டது, இன்னை கொடிய வியாதி உங்களுடைய சரீரத்தில் இந்த பாவம் கொண்டு வந்து விட்டது, இன்னைக்கு 10 பைசாவுக்காக கையேந்த கூடிய நிலைமைக்கு அது கொண்டு வந்து விட்டது. யோசித்து பாருங்கள் என்று சொன்ன போது, உண்மைதான் தம்பி, அப்ப எனக்கு அது தெரியல, யார் சொல்லி நான் கேட்கல, அதனால எல்லாரும் என்னை வெறுத்துட்டாங்க, இப்ப நான் உணர்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ள யாரும் இல்லை என்று சொன்னார். நான் சொன்னேன், இந்த நிலைமையிலும் உங்களை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்களுடைய பாவத்தை அவர் மன்னிப்பார் என்று சொன்ன உடனே அவருடைய கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து வந்தது. உங்களுக்காக அவர் சிலுவையில் மரித்திருக்கிறார், உங்களுடைய பாவத்தை அவர் சிலுவையில் சுமந்திருக்கிறார், உங்களை பாவி என்று அவர் தள்ள மாட்டார், அவர் உங்களை அணைத்துக் கொள்ளுவார், உங்களுடைய பாவத்தை மன்னிப்பார், உங்களுக்குள் இருக்கிற அந்த குற்ற உணர்வை ஆண்டவர் மாற்றுவார், அந்த சிலுவையை நோக்கி பாருங்கள் என்று சொன்னபோது அவருடைய கண்களிலே கண்ணீர் பெருக்கெடுத்தது. ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை அந்த காயப்பட்ட உள்ளத்திற்கு தேவையா இருந்ததை ஆண்டவர் அறிந்து சொன்னார். இன்னைக்கு உங்களுடைய உள்ளத்திலே பாவத்தை நிமித்தம் வேதனைப்பட்டு நீங்கள் வந்திருக்கலாம், உங்களுடைய மனசாட்சி உங்களை வாதித்துக் கொண்டிருக்கலாம், எனக்கு பாவம் மன்னிக்கப்படுமா, இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா என்று குற்ற மனசாட்சியினால் வாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இயேசு உங்களை மன்னிக்க ஆயத்தமாயிருக்கிறார். மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்ல அவர் ஆயத்தமாயிருக்கிறார். என் மகளே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி உங்களை மன்னித்து அரவணைத்துக் கொள்ள அவர் ஆயத்தமாயிருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான். நீதிமொழிகள் 28:13 வாசிக்கிறோம், தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் வருவான். ஆண்டவரிடத்தில் வந்து நான் பாவிதான் ஆண்டவரே என்னை மன்னியும் ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னால் போதும், உடைய இருதயத்தில் நீங்கள் சொன்னால் போதும், அவர் இருதயத்தை கவனித்து பார்க்கிற ஒரு தேவன் உங்களை மன்னித்து உங்களை தன்னுடைய மகனாக மகளாக அவர் அணைத்துக் கொள்ளுவார். அவர் ஆறுதல் படுத்துகிற ஒரு தேவன். எனக்கு அன்பானவர்களே, பாவத்தினால் பாதிக்கப்பட்ட அந்த மனிதனுக்கு ஆறுதலான வார்த்தையை சொல்லி அவனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்த அந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவரிடத்தில் வரும்போது லூக்கா 18:13 பாருங்கள், ஒரு மனிதன் வந்து ஏழை பாவியாகிய என் மீது இரக்கமாயிரும் என்றவன் கதறுகிறான். ஆண்டவர் அந்த ஜப சத்தத்தை கேட்டு அவனுடைய பாவத்தை மன்னித்து அவனை நீதிமானாய் மாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறார். உங்களையும் அவர் மன்னிப்பார்.
எந்த பாவமாக இருந்தாலும், யார் உங்களை மன்னிக்காவிட்டாலும், உங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் உங்களை மன்னிக்காவிட்டாலும், இயேசு உங்களை மன்னித்து உங்களை அணைத்துக் கொள்ள அவர் ஆயத்தமாயிருக்கிறார். அவர் ஆறுதலின் தேவன். இந்த மனுஷனை அவர் ஆறுதல் படுத்தி அவனுக்கு அற்புதமான ஒரு ஆறுதலையும் சுகத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். இரண்டாவதாக, இயேசு ஆறுதல் படுத்த இன்னொரு பெண்ணை குறித்து பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 5:34 வசனத்தில் வாசிக்க கேட்போம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இங்கே ஒரு பெண்ணை பார்த்து ஆண்டவர் ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லுகிறார். மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ, நீ வேதனை நீங்கி சுகமாயிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே ஒரு பெண்ணை பார்த்து ஒரு ஆறுதலான வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார். யார் இந்த பெண்? 12 பெரும்பாடு உள்ள வியாதியினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண், உதிரப்போக்கு நோயினால் பாதிக்கப்பட்டு 12 சரீரத்தில் அந்த வேதனை. வேதம் சொல்லுகிறது, தன் ஆஸ்திகளை எல்லாம் விற்று டாக்டருக்கு அவள் செலவு பண்ணியும் கூட சற்றாகிலும் அவளுக்கு சுகம் உண்டாகவில்லை. 12 இந்த வியாதி தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. பணத்தை எல்லாம் இழந்தாள், சொத்துக்களை எல்லாம் இழந்தாள், ஆனால் இந்த வியாதி மாத்திரம் மாறவில்லை. இந்த வியாதி ஒரு தீட்டான வியாதியாக அந்த நாட்களில் கருதப்பட்டது. இந்த வியாதி உள்ளவர்கள் யாரை தொட்டாலும் அது தீட்டு, இந்த வியாதி உள்ளவர்களை யார் தொட்டாலும் அது தீட்டு, அப்படி கருதப்பட்ட நாட்கள். ஆகவே அவருடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். 12 அந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டு இருந்தபடியினால் அந்த ஊரில் இருந்த எல்லாருக்கும் அவருடைய வியாதி தெரிந்திருக்கும். அவள் சொத்துக்களை விற்று விற்று டாக்டரிடத்தில் போய் போய் ஏமாந்து வருகிற காரியம் அந்த பக்கத்து வீட்டில் இருந்தவர்கள், தெருவில் இருந்தவர்கள், ஊரில் இருந்தவர்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அவளை பார்க்கும் பொழுது, ஐயோ, இவள் தீட்டான வியாதி உள்ள ஒரு பெண், அவளோடு பேச பயந்திருப்பார்கள், அவளை விட்டு ஒதுங்கி போயிருப்பார்கள், அவளை தொட்டுவிட்டால் தீட்டு என்று சொல்லி அவளை அற்பமாக பார்த்திருப்பார்கள். எப்படிப்பட்ட ஒரு மன வேதனை அவளுக்குள் இருந்திருக்கும் என்று எண்ணி பாருங்கள். சரீரத்தில் அடைந்த அந்த வேதனை காட்டிலும் அவள் மனதில் அடைந்த வேதனை தான் பெரிதாக இருந்தது. அவளுடைய உள்ள மாறுதலுக்காக ஏங்கிக் கொண்டிருந்தது. இந்த ஊர் என்னை அற்பமாக பார்க்கிறது, மற்றவர்கள் என்னை கேவலமாக பார்க்கிறார்கள், இந்த ஒரு வியாதியினால் நான் பாதிக்கப்பட்டது நிமித்தம் இவள் என்ன பாவம் செய்தாளோ என்பதை போல மற்றவர்கள் என்னை குற்றப்படுத்தும்படியாய் பார்க்கிறார்கள் என்று அவருடைய இருதயம் வேதனையினால் நிறைந்திருந்திருக்க வேண்டும். 12 அந்த வேதனை பாருங்கள், எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு நிலைமை. அந்த வியாதியின் வேதனை நிமித்தம் கலங்கி எல்லாவற்றையும் இழந்த சமயத்தில் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். நீங்கள் இந்த அற்புதத்தை வேதத்தில் வாசித்து பாருங்கள். அவள் இயேசுவனிடத்தில் வந்து, ஆண்டவரே, எனக்கு இந்த வியாதி இருக்கிறது, நீ சுகமாக்கும் என்று வேண்டிக் கொள்ளவில்லை. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசுவுக்கு பின்னால் வந்து தெரியாதபடி இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவள் சுகமாகிவிட்டாள். இயேசுவை தொட்ட உடன் அற்புத சுகம் உண்டாகிவிட்டது. இப்பொழுது இயேசு கேட்கிறார், என்னை தொட்டது யார்? யாரோ என்னை தொட்டார்கள். இவள் ரகசியமாய் தொட்டு சுகம் பெற்று போய்விடலாம் என்று எண்ணி இருந்த பொழுது இயேசு அதை கண்டுபிடித்து விட்டார். யாரோ என்னை தொட்டு சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள், யாரது என்று கேட்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவள் பயந்து நடுங்கி இயேசுவுக்கு முன்பாக வந்தாள். இயேசுவை சுற்றிலும் அவருடைய சீடர்கள் இருக்கிறார்கள், ஏராளமான ஜனக்கூட்டம் இருக்கிறது. அவள் பயந்து நடுங்கி வந்து நிற்கிறாள். ஏன் அவள் பயப்படுகிறாள்? இது தீட்டான வியாதி அல்லவா? நான் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டபடியினால் இயேசு என்னை கடிந்து கொள்ளுவாரோ? நீ தீட்டான வியாதி உள்ள ஒரு பெண், எப்படி நீ என் வஸ்திரத்தை தொட முடியும்? இப்படிப்பட்ட வியாதி உள்ளவர்கள் யாரையும் தொடக்கூடாது என்று இயேசு என்னை கடிந்து கொள்ளுவாரோ? ஆண்டவர் என்னை கடிந்து கொண்டு எல்லாருக்கும் மத்தியில் ஒரு அவமானம் வந்துவிடுமோ என்று பயந்து நடுங்கி இயேசுவுக்கு முன்பாய் வந்து நிற்கிறாள். உலகம் அவளை தீட்டான வியாதி கொண்டவள் என்று புறக்கணித்து நிற்கிறது. இப்ப இயேசுவுக்கு முன்பாய் நடுங்கி வந்து நின்றபோது இயேசு என்ன சொல்லுகிறார்? மகளே, திடன்கொள். மத்தேயு 9:22 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இதே அற்புதம் அங்கும் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், மகளே, திடன்கொள், நீ என்னுடைய மகள், நான் உன்னுடைய தகப்பன்,
நான் உன்னை தீட்டாக எண்ணுவது இல்லை. ஆறுதலான ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஊரே அவளை தீட்டான வியாதி உள்ளவள் என்று பரிகாசமாய் பார்க்கும் பொழுது இயேசு அவளை பார்த்து ஆறுதலான ஒரு வார்த்தை சொல்லுகிறார். காயப்பட்டவளுடைய உள்ளத்திற்கு ஒரு ஆறுதல், மகளே திடன்கொள், நீ சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்க சுகமாயிரு. 12 வருஷம் வேதனை அனுபவித்தாய் அல்லவா, இந்த வியாதியை சுமந்து, அவமானத்தை சுமந்து, நிந்தைகளை சுமந்து வேதனையோடு இந்த ஊரிலே உலாவிக் கொண்டிருந்தாய் அல்லவா, இனி வேதனை நீங்க சுகமாயிரு, இனிமேல் இந்த வியாதி உன்னை தொடுவது இல்லை என்று ஒரு ஆறுதலான வார்த்தை இயேசு சொல்லி போகிறார். இன்னைக்கு உங்களுடைய சரீரத்தில் ஏதோ ஒரு வியாதி வந்திருக்கலாம், ஏதோ ஒரு பலவீனத்தினால் தாக்கப்பட்டிருக்கலாம், என்ன பாவம் செய்தானோ இந்த வியாதி வந்தது, உறவினர்கள் பரிகசிக்கலாம், இவள் என்ன பாவம் செய்தாலோ அவள் செய்த பாவத்திற்கு இந்த வியாதி வந்திருக்கிறது என்று மற்றவர்கள் உங்களை அற்பமாக சொல்லலாம், குற்றம் சொல்லி கொண்டு இருக்கலாம். காயப்பட்டவங்களுடைய உள்ளத்தின் வேதனைகளை இயேசு அறிவார். அவர் என்ன சொல்லுகிறார், மகளை திடன்கொள், நீ வேதனை நீங்க சுகமாயிரு. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனை நீ திடன்கொள், என் மகளை நீ திடன்கொள். உங்களுடைய வியாதி நிமித்தம் வேதனைப்பட்டு கலங்கி வந்திருக்கலாம். சில சமயத்தில் ஜெபிக்க சிலர் வருவார்கள், அவருடைய வியாதியை சொல்லுவார்கள், ஐயா இந்த வியாதி எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று. சில இடத்தில் வரிசையாக ஆட்கள் வரும் பொழுது சிலர் மெதுவாக சொல்லுவாங்க, காதுக்கே கேட்காத அளவுக்கு சொல்லுவாங்க. நான் மெதுவாக பக்கத்தில் கூப்பிட்டு என்ன வியாதி எனக்கு கேட்கலன்னு சொன்னால், எய்ட்ஸ் வியாதி ஐயான்னு சொல்லுவாங்க. அதை கேட்கும் போது அவருடைய கண்களிலே கண்ணீர் வரும், எனக்கு எய்ட்ஸ் வியாதி, பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு அது கேட்டுவிடக் கூடாது என்று பயந்து கூனி குறுகி வந்து நிற்பார்கள். இயேசு அவர்களையும் நேசிக்கிறார். உனக்கு இந்த வியாதி நீ செய்த பாவத்தினால் வந்தது என்று புறம்பை தள்ளுகிற தேவன் அல்ல. பாவத்தை உணர்ந்து வரும் பொழுது, தவறை உணர்ந்து வரும் பொழுது மன்னித்து சுகம் கொடுக்கிற ஒரு ஆண்டவர் அவர். இன்னைக்கு வியாதியினாலே பாதிக்கப்பட்டு மனவேதனையோடு இந்த இடத்தில் வந்திருக்கலாம், ஏன் எனக்கு இந்த வியாதி வந்தது, நான் என்ன பாவம் செய்தேன் என்று கூட உங்களையே நீங்கள் வருத்தி கொண்டு நீங்கள் வந்திருக்கலாம். நான் ஏன் எல்லாருக்கும் மத்தியில் அவமான சின்னமாக இருக்க வேண்டும், என் வீட்டிலே நான் ஏன் இப்படி முடங்கி கிடக்க வேண்டும், எனக்கு இப்படி ஒரு வியாதி வந்துவிட்டது என்று கலங்கி வந்திருக்கலாம். இயேசு இன்னைக்கு உங்களை பார்த்து உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும்படிக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லுகிறார், மகளே திடன்கொள், நீ உன் வேதனை நீங்க சுகமாயிரு. உன்னுடைய வேதனைக்கு ஒரு முடிவை ஆண்டவர் இன்னைக்கு உண்டாக்க விரும்புகிறார். ஆம் பிரியமானவர்களே, உன்னுடைய வேதனைக்கு ஒரு முடிவை உண்டாக்குவார். சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட மக்களையும் ஆண்டவர் தேடி சென்று அற்புதம் செய்கிறவர். இயேசுவின் நாட்களில் குஷ்டரோக வியாதி என்றால் அது தீட்டான ஒரு வியாதியாய் கருதப்பட்டது. அந்த குஷ்டரோக வியாதியினால் ஒருவர் பாதிக்கப்பட்டால் ஊருக்கு வெளியிலே அவர்கள் அப்புறப்படுத்தப்படுவார்கள், காடுகளிலே மலை குகைகளிலே தான் அவள் வசிப்பார்கள். அரசாங்கம் அவளுக்கு ஒரு ஆகாரத்தை வேளா வேளைக்கு கொடுக்கும், ஊருக்குள்ளே வரக்கூடாது, தன் சொந்த குடும்பத்தை கூட பார்க்க முடியாது. அது தீட்டான வியாதியாய் கருதப்பட்டது. யாராவது அந்த வழியாய் போகிறதை பார்த்தால் அவங்க அன்கிளீன் அன்கிளீன் தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். அந்த சத்தத்தை கேட்ட உடனே வருகிறவர்கள் இங்கு ஒரு குஷ்டரோகி இருக்கிறான் என்று விலகி போவார்கள். அப்படி சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமை. மத்தேயு 8 அதிகாரத்தை பாருங்கள். 1-3 வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு ஒரு மலையிலே பிரசங்கம் முடித்து வரும் பொழுது அப்படிப்பட்ட வியாதி கொண்ட ஒரு மனிதன் வந்து, இயேசுவே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லுகிறான். தூரத்திலே நின்று கூப்பிடுகிறான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். அவனுடைய சரீரம் அழுகி நாற்றம் எடுத்து அந்த வேதனையில் இருக்கிறான். அவனை கண்ட உடன் இயேசுவோடு இருந்த எல்லாரும் விலகி இருப்பார்கள், ஐயோ குஷ்டரோக வியாதி உள்ள மனிதன், தீட்டான வியாதி கொண்ட மனிதன் என்று விலகி இருப்பார்கள். வேதம் சொல்லுகிறது, இயேசு தம்முடைய கரத்தை நீட்டி அவனை தொட்டார். தூரத்தில் இருந்து கொண்டு அவனை அவர் சுகமாக்கவில்லை, தூரத்தில் இருந்து கொண்டு நீ சுகமடைவாயாக என்று சொல்லவில்லை. அப்படி சொன்னாலும் ஆண்டவர் சொன்ன உடன் அற்புதம் நடந்திருக்கும். ஆனால் இயேசு அவனை தொட்டு குணமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறாரு. காரணம் என்ன? உலகமே உன்னை புறக்கணித்தாலும், உலகமே உன்னை தீட்டானவன் என்று ஒதுக்கி தள்ளினாலும், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை தீட்டானவன் என்று புறம்பே தள்ளுவது இல்லை.
என்னால் இந்த வியாதி வந்தது, என்ன பாவம் செய்தான் என்று நான் ஆராய்ந்து கொண்டிருப்பது இல்லை. உன் வேதனை எனக்கு தெரியும். நீ ஏற்கனவே நொறுங்கி போன இருதயம் உள்ளவன். நான் உன்னை நேசிக்கிறேன் என்று ஆண்டவர் தொட்டு அற்புதம் செய்தார். இன்றைக்கு உங்களுக்கு செய்வார், உங்களை குணமாக்குவார். வட அமெரிக்காவிற்கும் தென் அமெரிக்காவிற்கும் நடுவில் அந்த சின்ன பகுதியிலே சில நாடுகள் இருக்கிறது. அதிலே ஒன்று குவாட்டமாலா என்கிற ஒரு நாடு. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக டிஎல் ஆஸ்பான் என்கிற அமெரிக்காவில் பிரபலமான அந்த ஊழியக்காரர் அங்கே போய் ஒரு பெரிய நற்செய்தி கூட்டம் நடத்தினார். அவருடைய கூட்டத்திற்கு லட்சக்கணக்கான மக்கள் வருவார்கள். அப்படி ஒரு மைதானத்தில் அந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த பட்டணத்தின் ஒரு மூலையில் ஊருக்கு வெளியிலே ஒரு குடிசை பகுதியிலே ஒரு வாலிப பெண் வியாதிப்பட்டு மரண படுக்கையில் இருந்தாள். படுத்த படுக்கையில், எல்லாம் படுக்கையில் வேதனைப்பட்டு நடக்க முடியாது. எலும்பும் தோலுமாய் அந்த கொடிய வியாதி அவளை கொன்று கொண்டிருந்தது. வேதனையில் இருந்தாள். அந்த பகுதியில் இருந்த எல்லா மக்களுக்கும் அவளை குறித்து தெரியும். காரணம், ஒரு காலத்தில் அழகான ஒரு பெண், அந்த அழகை தவறாக பயன்படுத்தி விபச்சாரம் என்கிற பாவத்தில் வாழ்ந்தவள். ஆனால் இப்பொழுது நோயினால் தாக்கப்பட்டு அழகையெல்லாம் இழந்து அவளுடைய வாழ்க்கையின் கடைசி கட்டம் அந்த குடிசைக்குள் அவளுடைய வாழ்நாளை கழித்து கொண்டிருந்தாள். இந்த கூட்டத்தில் நடக்கிற அற்புதங்களை எல்லாம் கண்ட பொழுது அந்த பட்டணத்தில் இருந்த சில தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்களுக்கு அந்த வாலிப பெண்ணை குறித்த ஒரு அன்பு உண்டாயிற்று. ஐயோ, பாவம், அவள் அந்த குடிசைக்குள் வேதனைப்படுகிறாள், இயேசு அவளை குணமாக்க முடியுமே என்று ஒரு நாள் அவளை தேடி போனார்கள். இப்படி ஒரு கூட்டம் நடக்கிறது, இயேசு அநேகருக்கு சுகம் கொடுக்கிறார், நீயும் அந்த கூட்டத்துக்கு வந்தால் இயேசுவனை சுகமாக்குவார் என்று அன்பாய் பேசினார்கள். அவள் சொன்னாள், நான் ஏன் இப்படி வியாதிப்பட்டு இருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியுமே, ஊருக்கே தெரியும் நான் இப்படி அசுத்தத்தில் வாழ்ந்தேன் என்று. என் பாவத்திற்கு ஏற்ற தண்டனை எனக்கு வந்திருக்கிறது. நான் பாவம் செய்தது நிமித்தம் அந்த தண்டனை என் மீது வந்திருக்கிறது. என்னை யாரும் குணமாக்க முடியாது. இனி சாகும் வரைக்கு நான் இந்த வேதனையில் தான் இருக்க வேண்டும். எனக்கு காண்பித்த அன்புக்காக நன்றி, நீங்கள் போய் வாருங்கள் என்று சொல்லிவிட்டாள். எவ்வளவோ சொல்லி பார்த்தார்கள். என் வாழ்க்கை அவ்வளவுதான், என் தலைவிதி முடிந்தது என்பதை போல அவள் விரக்தியோடு பேசினாள். அந்த கிறிஸ்தவர்கள் துக்கத்தோடு போய்விட்டார்கள். ஆனால் அவளுக்கு மனது கேட்கவில்லை. அந்த இயேசுவின் அன்பு நெருக்கி ஏவினபடியினால் அடுத்த நாள் போனார்கள். இல்லை மகளே, இயேசு உன்னை நேசிக்கிறார். ஒருவேளை எல்லாரும் உன்னை பாவி என்று தள்ளினாலும் உன்னையும் இயேசு நேசிக்கிறார், உனக்கும் ஒரு அற்புத சுகம் தருவார், நீ வா என்று அழைத்தார்கள். உன் அன்பான அழைப்பை கேட்டு என்னை திரும்ப திரும்ப தேடி வருகிறார்களே என்று அவள் சொன்னாள். என்னால் நடக்க முடியாது, நான் எப்படி அங்கு வர முடியும்? அவள் சொன்னார்கள், நாங்கள் உன்னை கொண்டு போகிறோம் என்று ஒரு வண்டியை கொண்டு வந்தார்கள். படுக்கையோடு அவளை தூக்கி அந்த வண்டியில் வைத்தார்கள். அந்த வண்டியை கொண்டு போய் கூட்டத்தின் ஒரு மூலையில் நிறுத்திவிட்டு அது பக்கத்தில் அமர்ந்து கொண்டார்கள். டிஎல் ஆஸ்பான் எழும்பி பிரசங்கம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து கொடுக்கிற பாவ மன்னிப்பையும் சரீர சுகம் அற்புதங்களை குறித்து பிரசங்கம் பண்ணினார். அவருடைய சிலுவையின் மரணத்தின் மூலமாக கிடைக்கிற பாவ மன்னிப்பை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணினார். அந்த படுத்த படுக்கையில் இருந்து கொண்டே அந்த வாலிப பெண் அதை கேட்டுக்கொண்டிருந்தார். அதை கேட்க கேட்க அவருடைய உள்ளம் உடைந்தது. இயேசு எனக்காக சிலுவையில் மரித்தாரா? என் பாவங்கள் சாபங்களை அவர் ஏற்றுக்கொண்டாரா? மனம் கசந்து தன் பாவத்திற்காக அழுதாள். ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும் என்று அவள் அழுதாள். ஜப நேரம் வந்தது. எல்லாரும் எழுந்து ஜபித்துக் கொண்டிருந்தார்கள். அவளை கொண்டு வந்த கிறிஸ்தவர்கள் அவளுக்காகவே ஜபித்துக் கொண்டு ஆண்டவரை நோக்கி கதறிக்கொண்டிருந்தார்கள். அவள் ஜபித்துக் கொண்டிருந்த சமயம் இயேசுடைய சிலுவை அவளுக்கு முன்பாய் வந்து நின்றது. இயேசு அவளோடு கூட பேசுவதை உணர்ந்தாள். உன் பாவத்தை நான் மன்னித்தேன், நான் உன்னை சுகமாக்கினேன் என்பதை அவள் உணர்ந்தாள். அடுத்த நிமிஷம் அவள் எழுந்து நடக்க ஆரம்பித்தாள். சில நிமிட நேரம் ஜபத்திற்கு பிறகு வண்டியில் இருந்த அந்த பெண்ணை அவள் தேடினார்கள். அங்கே இல்லை. அவள் பக்கத்தில் துள்ளி குதித்து தேவனை துதித்து மகிழ்ச்சியோடு ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருப்பதை கண்டார்கள். ஆண்டவருடைய பாவத்தை மன்னித்து அற்புதமான சுகத்தை கொடுத்தார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து மனதுருக்கம் உள்ள ஒரு ஆண்டவர். நம்மை குற்றப்படுத்தி புறம்பை தள்ளுகிற ஒரு ஆண்டவர் அல்ல. உன் பாவத்தினால் உனக்கு இது வந்தது, போ என்னை விட்டு என்று ஒதுக்கி தள்ளுகிற ஒரு தேவன் அல்ல. நாம் உணர்ந்து வரும் பொழுது மன்னித்து நமக்கு அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டவர். இன்றைக்கு உங்களுக்கு செய்வார்.
இந்த பெண்ணை ஆறுதல் படுத்தி நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்க சுகமாயிரு. இதுவரைக்கும் நீ வேதனையில் இருந்தாய், இனிமேல் அந்த வேதனை உனக்கு இல்லை. அதைத்தான் இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இதுவரைக்கும் உன் சரீரத்தில் வியாதியினால் உண்டான வேதனை, ஒரு மரண வேதனை, வலியினால் உண்டான அந்த வேதனை, இனிமேல் அந்த வேதனை உனக்கு இல்லை. நீ அந்த வேதனை நீங்க சுகமாயிருக்க வேண்டும். அந்த ஆறுதலான வார்த்தையை சொல்லுவதற்கு அந்த ஆறுதலின் தேவன் இன்றைக்கு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன் பிரியமானவர்களே. லூக்கா 7:13 வாசிக்க கேட்போம். லூக்கா 7:13. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். இயேசு நாயின் என்று சொல்லப்பட்ட ஒரு ஊருக்கு வருகிறார். தன் சீஷரோடு அங்கே வரும் பொழுது ஒரு விரவை பெண்ணினுடைய ஒரே மகன் மரித்து அவனை அடக்கம் என்று கொண்டு வருகிறார்கள். அந்த விரவை பெண் கண்ணீர் விட்டு அழுது கொண்டு வருகிறாள். அவளுடைய ஒரே மகன், அந்த விரவைக்கு வேறு ஆதரவு இல்லை. அவளுக்கு இருந்த ஒரே ஒரு ஆதரவு அந்த மகன் தான், அவனும் மரித்து விட்டான். அவளுடைய உள்ளம் எவ்வளவாய் காயப்பட்டு அந்த வேதனையில் இருந்திருக்கும் என்று எண்ணி பாருங்கள். அந்த ஒரு மகனுக்காக நான் வாழ்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்திருப்பாள். ஒரு விதவை என்று சொல்லும் பொழுது எத்தனை நெருக்கங்களை அந்த ஊரில் அவள் சந்தித்திருக்க கூடும், எத்தனை நெருக்கமான ஒரு பாதையில் அவள் வந்திருக்க கூடும், என் கணவர் இருந்திருந்தால் என்று எத்தனையோ முறை அவள் அழுதிருக்க கூடும். ஆனால் அந்த மகனை நினைத்து அவள் ஆறுதல் அடைகிறாள். எனக்கு ஒரு மகன் இருக்கிறான், அவன் என்னை கவனித்துக் கொள்ளுவான் என்று ஆறுதல் அடைந்து வந்த சமயம் இந்த மகனும் மரித்து விடுகிறான். அவளுக்கு இருந்த ஒரே ஆறுதல் அந்த மகன், அவனும் மரித்து விட்டான். இப்பளுடைய உள்ளத்தில் எத்தனை துக்கம் வந்திருக்கும். அந்த ஊர் மக்கள் என்ன சொல்லி இருக்க கூடும், கணவனை மரித்து விட்டான், இப்ப பிள்ளையும் அவள் இழந்து விட்டாள், என்ன பாவம் செய்தாளோ இவள். அப்படி பரிகாசமாய் பேசிக் கொண்டிருந்த மக்களும் அந்த ஊரில் இருந்திருப்பார்கள். அவளுடைய இருதயம் காயப்பட்டு வேதனையில் அழுது கொண்டு வருகிறாள். ஊராரில் திரளான மக்கள் வந்த போதும் யாரும் அவளுக்கு ஆறுதல் சொல்லவில்லை, யாரும் அவளுக்கு அருகிலே போய் அவளுக்கு தேறுதல் சொல்லவில்லை. அழுது கொண்டே வருகிறாள். நீ ஏன் அழுகிற, பயப்படாத, நாங்க இருக்கிறோம், உன்னை கவனித்துக் கொள்ளுகிறோம் என்று சொல்ல ஒருவரும் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, நீங்க சிரிக்கும் போது உலகமே உங்களோடு சேர்ந்து சிரிக்கும். நீங்கள் அழும் பொழுது தனியாகத்தான் அழ வேண்டும் என்று ஒரு வார்த்தை சொல்லுவார்கள். இவள் அழும் பொழுது அவளோடு அழுவதற்கு இங்கே யாரும் இல்லை, ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. அந்த விதவை தனியாய் அழுது கொண்டு வருகிறாள். ஆனால் இயேசு அதை பார்க்கிறார். அந்த பெண் இயேசுவை தேடி வரவில்லை, ஆண்டவரிடத்தில் வந்து இயேசுவே எனக்கு ஏதாவது செய்யும், என் கணவரையும் நான் இழந்து விட்டேன், என் மகனையும் நான் இழந்து விட்டேன், எப்படி நான் வாழப்போகிறேன் என்று இயேசுவனிடத்தில் அவள் வரவில்லை. ஒருவேளை இயேசு இன்னார் என்று அவளுக்கு தெரிந்திருக்காது. ஆனால் இயேசு தற்செயலாக அந்த இடத்தில் வந்தார் என்று அல்ல. இப்படிப்பட்ட ஒரு வேதனையில் ஒரு பெண் வருகிறாள், நான் அவளை சந்தித்து ஆறுதல் படுத்த வேண்டும் என்று அதற்காகவே இயேசு வந்திருக்கிறார். இந்த பெண்ணை பார்க்கிறார். இயேசு அருகில் போய் சொல்லுகிறார், நீ அழாதே. ஆறுதலான ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீ அழாதே. உமன் வீப் நாட், மகளே நீ அழாதே. நீ அழுவதை நாள் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்பதை போல் ஆண்டவர் பேசுகிறார். அவருடைய கண்ணீரை துடைப்பதற்காக வெறும் ஆறுதலான வார்த்தையை சொல்லிவிட்டு இயேசு போய்விடவில்லை. அந்த மகனை உயிரோடு கொண்டு ஆண்டவர் எழுப்புகிறார். இந்த தாயினுடைய கண்ணீரை சந்தோஷமாய் ஆண்டவர் மாற்றுகிறார். இஸ்ரவேல் தேசத்திற்கு நீங்கள் போனால் இன்றைக்கும் அதே பெயரில் தான் அந்த ஊர் இருக்கிறது. நாயின் என்கிற பெயரிலேயே அந்த ஊர் இருக்கிறது. நான் இங்கே போயிருந்தேன். இயேசு இந்த அற்புதம் செய்த அந்த விதவையின் மகனை உயிரோடு எழுப்பின அந்த இடத்தில் ஒரு அழகான ஒரு ஆலயம் கட்டப்பட்டு இருக்கிறது. அந்த இடத்தை நாங்கள் பார்க்க போனோம். அந்த ஆலயத்தை பராமரிக்கிறவர்கள் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தார். அவங்க தான் அந்த ஆலயத்தை பராமரித்து அதை பாதுகாத்து வருகிறார்கள். நாங்கள் போன உடனே அவங்க தான் சாவியை கொண்டு வந்து திறப்பார்கள். உள்ளே போய் நாங்கள் இந்த பகுதியை வாசித்து பாடல் பாடி ஜெபித்து விட்டு வந்தோம். எனக்கு ஆச்சரியம், ஒரு இஸ்லாமிய குடும்பத்தார் இதை பாதுகாக்கிறார்களா என்று. அப்பொழுதுதான் நான் ஒரு காரியத்தை அறிந்து கொண்டேன். இயேசு செய்த இந்த அற்புதம் குரானிலும் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அவர்களும் அதை விசுவாசிக்கிறார்கள். இயேசு இந்த அற்புதத்தை செய்திருக்கிறார் என்று குரானிலும் எழுதப்பட்டிருக்கிறார்.
இந்த விதவையின் மகனை இயேசு உயிரோடு எழுப்பின அற்புதம், அந்த விதவை ஆறுதல் படுத்தின ஒரு அற்புதம். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நீங்கள் காயப்பட்ட உள்ளத்தோடு வந்திருக்கலாம். வெளியிலே சொல்ல முடியாத ஒரு துக்கம், யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு துக்கம், இருதயம் காயப்பட்ட ஒரு நிலைமையில் வந்திருக்கலாம். மனைவியினால் காயப்பட்டவர்கள், புருஷனால் காயப்பட்டவர்கள், பெற்றோரால் இருதயம் காயப்பட்டு வேதனையில் இருக்கிறவர்கள், பிள்ளைகள் நிமித்தமாக இருதயத்தில் அழுது கொண்டு இருக்கிறவர்கள், இருக்கிற சூழ்நிலையில வெளியே சொல்ல முடியாதபடி இருதயத்திற்குள்ளே காயப்பட்ட நிலைமையில் கதறிக்கொண்டிருக்கிறவர்கள், உடைய உள்ளான நிலைமையில் உங்களுக்கு ஒரு சுகம் இன்றைக்கு தேவை, ஒரு ஆறுதல் உங்களுக்கு தேவை. தனிமையில் நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறதை ஆண்டவர் அறிவார். யாருக்கும் தெரியாதபடி உடைய படுக்கையை கண்ணீரினால் நனைத்துக் கொண்டிருக்கிறதை ஆண்டவர் அறிவார். ஆகவேதான் உங்களுக்கு ஆறுதல் சொல்லும்படியாக ஒரு ஆறுதலின் தேவனாக அவர் வந்திருக்கிறார். ஸ்திரியே நீ அழாதே என்று சொன்னவர், என் மகனே நீ அழாதே, என் மகளே நீ அழாதே என்று உங்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி ஆண்டவர் வந்திருக்கிறார். உங்களை ஆறுதல் படைத்த ஒரு அற்புதங்களை செய்வார். பிரியமானவர்களே, சென்னை பட்டணத்தில் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தாயாரை எனக்கு தெரியும். ஆண்டவர் மேல ரொம்ப அளவில்லாத அன்புள்ளவர்கள். எப்போ இயேசு பத்தி தான் பேசுவாங்க, வேதத்தை பத்தி தான் பேசுவாங்க, ஜபமணி கொண்டே இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையே இயேசு தான், வேற எதை குறித்து அவங்க யோசிக்கிறதில்ல. ஆண்டவர் இயேசு இயேசு இயேசு. ஆகவே நான் அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு ஆச்சரியமாய் கேட்டேன், இப்படி இயேசுன் மேல் அளவில்லாத அன்பு வச்சிருக்கிறீங்களே, என்ன காரணம் என்று. ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும். நான் கேட்ட பொழுது தன்னுடைய 12 வயதில் நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னார்கள். அவங்க 12 வயது இருக்கும்போது அவங்க தாய் தகப்பன் ரெண்டு பேரையும் அவள் இழந்து விட்டார்கள். 12 சிறுபெண் அழுது கொண்டு நிற்கிறாள். உறவினர்கள் எல்லாம் வந்தார்கள். அடக்க ஆராதனை முடிந்தது. வீட்டுக்கு வந்த எல்லாரும் அவசரமாய் பெட்டியை கட்டி விட்டு கிளம்ப ஆரம்பித்தார்கள். ஏன்னா 12 சிறுபெண் இருக்கிறாள், இனிமேல் யார் அவளை பொறுப்பெடுப்பது? நம்ம இங்கே இருந்தால் நம்ம தலையில விழுந்து விடும் என்று உறவினர்கள் எல்லாம் வேகமாய் போய் கொண்டிருந்தார்கள். கடைசியில ஒரு குடும்பத்தார் இருந்தாங்க, உறவினர்கள். வேறு வழியே இல்லை, 12 சிறுபெண் எப்படி இந்த வீட்டில் அனாதை விட்டு விட்டு போக முடியும்? ஊரார் என்ன சொல்லுவார்கள்? அதற்காக வேறு வழி இல்லாமல் எங்கள் கூடவா என்று வேண்டா வெறுப்பாக அழைத்து கொண்டு போனார்கள். அங்கே கொண்டு போய் அவளை படிக்க வைப்பார்கள், சொந்தக்காரங்க தானே என்று எண்ணி போனால் படிக்க வைக்கவில்லை. வீட்டு வேலைக்காரியாய் வைத்து கொண்டார்கள். தண்ணீடு, வீட்டை பெருக்கு, சமையல் பண்ணு, பாத்திரத்தை விளக்கு, கடினமான வேலை வாங்குவார்கள். சாப்பாடாவது மற்ற தன்னுடைய பிள்ளைகளைப் போல நல்ல சாப்பாடு கொடுக்க மாட்டார்கள். மிச்சம் மீதி இருக்கிற சாப்பிட சொல்லுவார்கள். அந்த கிச்சனில் ஒரு கிழிந்த பாய் கொடுத்து படுத்துக்கொள் என்று சொல்லுவார்கள். அன்பில்லை, அவளுக்கு ஒரு அன்பான வார்த்தை பேச யாரும் இல்லை. 12 சிறுபெண், அவளுடைய இருதயம் அன்புக்காக ஏங்கினது, ஆறுதலுக்காக ஏங்கினது. தாய் தகப்பனை இழந்த துக்கம், இந்த அந்நிய வீட்டில் சொந்தக்காரங்க வீட்டில் அன்பில்லாத ஒரு துக்கம். அந்த பழைய பாயில படுத்து கொண்டு அழுவாளா? ஏன் எனக்கு இந்த நிலைமை? இப்பவே எனக்கு இப்படி என்றால் இன்னும் நான் எதிர்காலத்தில் எப்படி வாழப்போகிறேன்? எங்க அப்பா இருந்திருந்தா, எங்க அம்மா இருந்திருந்தா என்று சொல்லி அதை நினைத்து அழுவாள். பல நாட்கள் கண்ணீரிலே கழிந்தது. ஆனால் இந்த குடும்பத்தாருடைய வேதனை கொடுமை மாத்திரம் குறையவில்லை. அவள் பார்த்தாள், இந்த உலகத்தில் வாழ்வதை விட மறித்து விட்டால் நல்லது. இன்னும் என்னென்ன துயரங்கள் எனக்கு வரப்போகிறதோ இப்பொழுதே நான் மறித்து விட்டால் நல்லது. அந்த ஊருக்கு வெளியிலே ஒரு தோட்டத்தில் ஒரு கிணறு, அங்குதான் அவள் தண்ணீர் எடுக்க போவாள். மாலை நேரம், இரவு நேரம் வந்துவிட்டால் யாரும் வரமாட்டார்கள். ஒரு நாள் இருள் சூழ்கிற நேரம் அந்த தோட்டத்தை நோக்கி போனாள். கிணற்றில் விழுந்து செத்துவிட வேண்டும், அன்பில்லாத இந்த உலகத்தில் வாழக்கூடாது என்று சொல்லி அந்த கிணற்றின் அருகில் போய் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் தன் வாழ்க்கையை யோசித்து பார்த்தாள். எங்க அம்மா இருந்திருந்தா என்னை எப்படி வச்சிருப்பாங்க? எங்க அப்பாவாவது உயிரோடு இருந்திருந்தா என்னை எப்படி வச்சிருப்பாங்க? நான் இப்படி சாக வேண்டியது வராதே. எனக்கு அன்பு காட்ட யாரும் இல்லையே, எனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லையே, அனாதை ஆகிவிட்டேனே, நான் சாக போகிறேனே என்று அழுது கொண்டிருந்தாள். சில நிமிட நேரம் அழுத பிறகு
அந்த கிணற்றிலே குதிப்பதற்காக எழுந்து நின்றாள். அந்த கிணற்றிலே குதிக்க போகிற நேரம் அந்த அமைதியான சூழ்நிலையில் பாசத்தோடு அழைக்கிற ஒரு மெல்லிய சத்தம், மகளே என்று பாசத்தோடு அழைத்தார். மகளே என்று அழைக்கிற அந்த சத்தம் கேட்ட உடன் யாரோ என்னை கூப்பிடுகிறாள் என்று திரும்பி பார்த்தாள், யாரும் இல்லை. உள்ளே மனப்பெருமையாக இருக்கும் என்று மறுபடியும் கிணத்திலே குதிக்க முயற்சிக்கும் பொழுது, மகளே நீ ஏன் சாக வேண்டும், நான் உனக்கு தாயும் தகப்பனுமாயிருக்கிறேன், இயேசு நான் உனக்கு தாயும் தகப்பனுமாயிருப்பேன், நீ சாக வேண்டாம். அன்போடு கூட ஆண்டவர் பேசினாரா, ஒரு ஆறுதலான வார்த்தை. 12 வயது நிரம்பின அந்த சிறுபண்ணினுடைய அந்த காயப்பட்ட உள்ளத்தில் ஒரு பெரிய ஆறுதல். என்னை நேசிக்க ஒரு தாயின் தகப்பனை போல நேசிக்க ஒரு ஆண்டவர் இருக்கிறாரா, அந்த இயேசு எனக்கு இருக்கிறாரா, அந்த ஆறுதல். அவருடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் வந்தது. தற்கொலை எண்ண மாறினர். வீட்டிற்கு வந்தாள். அதே வீடு தான், அதே மனிதர்கள் தான், அதே கொடுமையும் சித்திரவதையும் வேதனையான வார்த்தைகள். ஆனால் ஒவ்வொரு நாள் இரவும் அந்த கிழிந்த பாயிலை முழங்கால் படியிட்டு இயேசுவோடு அவள் பேசுவாளாம். இதுதான் எனக்கு தாயும் தகப்பன், என் பாரத்து முடத்தில் தான் என்னால் சொல்ல முடியும். மனம் திறந்து அவள் கண்ணீரோடு ஜபம் பண்ணுவாள். ஆண்டவர் ஆறுதல் படுத்துவார், நான் உனக்கு இருக்கிறேன், நான் உன்னை நடத்துவேன், நீ பயப்படாதே. அந்த ஆறுதலான வார்த்தைகள் இயேசுடைய அந்த வார்த்தைகள் தான் அவளுக்குள்ளே உயிர் கொடுத்து கொண்டு வந்தது. நாட்கள் கடந்தது. அவளுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை கர்த்தர் அமைத்து கொடுத்தார். கணவர், பிள்ளைகள், பிள்ளைகளுடைய வாழ்க்கை எல்லாரையும் காண செய்தார். இப்போ வயதான தாயாராய் அவங்க அதை என்று சொல்லும்போது அவருடைய கண்களிலே கண்ணீர். 12 வயதில் நான் மரித்திருக்க வேண்டும், சாகப்போன என்னை இயேசு அன்போடு கூட அழைத்து ஆறுதலாக பேசி, நான் உனக்கு தாயின் தகப்பனமாக இருப்பேன் மகளே, நீ சாகக்கூடாது வா என்று என்னை அழைத்தார். இதுவரைக்கும் அவர் என்னை நடத்தி வந்திருக்கிறார். இன்னைக்கு என் பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள் எல்லாரையும் நான் பார்க்கும்படி செய்திருக்கிறார். என் மீது அவர் எவ்வளவு அன்பு கோர்ந்தார். ஆகவேதான் அவரை இவ்வளவாய் நான் நேசிக்கிறேன், நான் இவ்வளவாய் அவரை நேசிக்கிறேன். அந்த அன்பு இயேசு கிறிஸ்துவின் ஆறுதலான வார்த்தை. இன்னைக்கு நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம், எனக்கு யாரும் இல்லை, என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை, என் வேதனைகளை நான் சொல்லி அழுவதற்கு கூட யாரும் இல்லை, தனிமையாய் நான் அழுது கொண்டிருக்கிறேன், என்னை விளங்கி கொண்டு எனக்கு ஒரு கனிவான வார்த்தையை சொல்லுவதற்கு யாரும் இல்லை, அன்போடு விசாரிப்பதற்கு யாரும் இல்லை, நான் இப்படிப்பட்ட வேதனை உள்ளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இதைவிட மறித்து விட்டால் நல்லது என்று நீங்கள் கண்ணீரோடு இந்த இடத்தில் வந்திருக்கலாம். உங்களை ஆறுதல் படுத்துகிற ஒரு உங்களை தேடி வந்திருக்கிறார். நான் இருக்கிறேன் மகளே உனக்கு, நான் இருக்கிறேன் மகனே உனக்கு, நான் உனக்கு தாயும் தகப்பனுமாக இருக்கிறேன், நான் உன்னை நடத்துவேன் என்று அன்போடு கூட பேசக்கூடிய ஒரு ஆண்டவர் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். காயப்பட்ட உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற காயத்தை மாற்றும்படி ஆகி வெளியிலே காணப்படுகிற சரீர வேதனை காட்டிலும் உங்களுடைய இருதயம் காயப்பட்ட ஒரு நிலைமையில், இருதயத்திலே நீங்கள் அழுது கொண்டிருக்கிற ஒரு நிலையில் யாரிடத்தில் இந்த வேதனைகளை சொல்ல முடியும் என்று உங்களுக்குள்ளாகவே வைத்து தனிமையில் வேதனைப்பட்டு அழுது கொண்டிருக்கிறேன். ஆறுதலுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற உங்களை இயேசு அறிந்திருக்கிறபடியால் இன்னைக்கு ஆறுதலின் தேவனாக உங்களை தேடி வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உங்களை ஆறுதல் படுத்துவார். பிரியமானவர்களே, உங்களுக்குள்ள ஒரு ஆறுதலை கொடுப்பது மாத்திரம் அல்ல, நீங்கள் மகிழும்படி உங்களுடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுவார், உங்களுடைய காய அவர் ஆற்றுவார், அந்த வேதனைக்கு காரணமாயிருக்கிற பிரச்சனைகளை அவர் மாற்றுவார். என்றைக்கும் உங்களை வேதனைக்குள் அவர் வைக்க இடம் கொடுக்க மாட்டார். உங்களுடைய வேதனைக்கு ஒரு முடிவு உண்டு, உங்கள் துக்கத்திற்கு ஒரு முடிவு உண்டு. 12 வருஷ வேதனைக்கு முடிவை கொடுத்த ஆண்டவர் அல்லவா அவர், திமிர்வாதக்காரனுடைய படுக்கையின் வேதனைக்கு முடிவை கொடுத்த தேவன் அல்லவா அவர், உங்களுக்கு இன்றைக்கு வேதனைக்கு ஒரு முடிவை உண்டாக்குவார். அதற்காகத்தான் உங்களை சந்திக்க அவர்
அவர் வந்திருக்கிறார். அவரை நோக்கி நாம் ஜெபித்தால் கட்டாயம் அவர் நமக்கு அற்புதம் செய்வார். அவரை நோக்கி கூப்பிட்டால் உடனே அவர் வந்து நமக்கு அருகில் தோன்றி நம்முடைய காயங்களை மாற்றுவார். இப்பொழுது அதற்காக அவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம், அவரை நோக்கி கூப்பிட போகிறோம். நாம் ஜெபிக்கும்படி யாவரும் எழுந்து நிற்போம். நாம் ஜெபிக்கும்படி யாவரும் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போம். இப்பொழுது உங்களுடைய காயங்களை கட்டி உங்களை ஆறுதல் படுத்துவதற்காக, உங்களுடைய வேதனைகளை மாற்றி உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக, உங்களுடைய நோய்களை குணமாக்கி உங்களை மகிழ பண்ணுவதற்காக அந்த ஆறுதலின் தேவனாயவர் நமத்தில் வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, எந்த துயரத்தில் அகப்படுகிறவர்களையும் அவரால் ஆறுதல் படுத்த முடியும். இல்லை என் பிரச்சனை பெரிது, இல்லை என்னுடைய வேதனை பெரிது, இதை மாற்ற முடியாது என்று நீங்கள் எண்ணுகிறீர்களோ, இயேசுவாலே முடியும். பாடுகள் பெருக பெருக அவரால் ஆறுதலும் பெருகுமாம். ஒரு பக்தன் சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் 4:5 பாருங்கள், என்னுடைய துயரத்தில் பாடுகளில் இயேசுவே எனக்கு ஆறுதல் என்று சொல்லுகிறார். எனக்கு பாடுகள் பெருகுகிறதை போல அவராலே ஆறுதலும் பெருகுகிறது என்பதாக சொல்லுகிறார். எந்த நிலைமையில் இருந்தாலும் அவரால் உங்களை ஆறுதல் படுத்த முடியும். எந்தப்பட்ட வேதனையில் காயப்பட்ட உள்ளத்தோடு வந்திருந்தாலும் அவருடைய ஆறுதல்கள் உங்களை தேற்ற முடியும். இன்றைக்கு இந்த இடத்தில் ஆறுதலின் தேவனாக அவர் வந்திருக்கிறார். உடைந்த உள்ளத்தோடு வந்திருக்கிற உங்களுக்கு, கண்ணீரோடு வந்திருக்கிற உங்களுக்கு, காயப்பட்ட உள்ளத்தோடு வந்திருக்கிற உங்களுக்கு அவரே ஆறுதலாக வந்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? கல்வாரி சிலுவையில் அந்த துயரங்களை சுமந்திருக்கிறார், அந்த வேதனைகளை சுமந்திருக்கிறார். அந்த பாவங்களையும் சாபங்களையும் நோய்களையும் வேதனைகளையும் நிந்தைகளையும் அவரே அந்த சிலுவையில் சுமந்திருக்கிறார். நீங்கள் கடந்து செல்லுகிற பாதை அவருக்கு தெரியும். தனித்து விடப்பட்டிருக்கிறீர்களா? சிலுவையில் அவர் தனித்து தொங்கினார். அவருக்கு உங்களுடைய வேதனை தெரியும். நம்பினவர்கள் மோசம் போக்கி நம்பினவர்களே உங்களை கைவிட்டு விட்டார்களா? அந்த வேதனை அவருக்கு தெரியும். நன்மை பெற்றவர்களே சிலுவையில் இயேசுவை மறந்து விட்டார்கள். ஆறுதல் சொல்ல இயேசுவுக்கு ஒருவரும் மறவில்லை, எல்லாரும் ஓடி போனார்கள். அவர் கைவிடப்பட்டவரை போல அங்கே தொங்கினார். ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரு, ஆண்டவரும் என்னை கைவிட்டு விட்டாரு என்பதாக கதறுகிறீர்களா? இயேசுவும் இந்த சிலுவையில் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினதை நீங்கள் நோக்கி பாருங்கள். எதற்காக? உங்களை ஆறுதல் படுத்துவதற்காக, உங்கள் வேதனைகளை மாற்றுவதற்காக, காயப்பட்டவனுடைய உள்ளத்தை காயம் கட்டுவதற்காக சிலுவையில் எல்லா பாடுகளையும் சுமந்தவர் அவன். இன்றைக்கு நீங்கள் இருக்கிற இந்த வேதனை அவருக்கு தெரியும். அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். அப்படியே கண்களை மூடி சிலுவையில் தொங்கி மரித்த அந்த இயேசுவை நோக்கி நாம் கூப்பிடுவோம். நீங்கள் எந்த இடத்தில் நின்று கொண்டிருந்தாலும் உங்கள் அருகில் இயேசு நின்று கொண்டிருக்கிறார். உங்களை அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். உங்க பக்கத்தில் அவர் வந்திருக்கிறார். காயப்பட்ட உள்ளத்தோடு இருக்கிற சகோதரனே சகோதரியே, உங்களை தேடி அவர் வந்து நின்று, நான் உனக்கு ஆறுதல் செய்கிற தேவன், உனக்கு ஆறுதல் செய்கிற தேவன், உன் காயங்களை கட்டுகிற தேவன் என்று உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது இயேசுவை நோக்கி பாருங்கள். சிலுவையில் உங்களுக்காக தொங்கி மரித்தாரு, ரத்தத்தை உங்களுக்காக சிந்தினாரு, தலையிலே முள்முடி சூட்டப்பட்டவராய், கை கால்களில் ஆணி அடிக்கப்பட்டவராய், ஒரு அனாதையை போல தொங்கினாரு. அவரை பாருங்கள் சகோதரி, அவரை பாருங்கள் சகோதரனே. அங்கே அவருக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை. சரீரம் காயப்பட்டு தனித்து தொங்க கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை. உங்களுடைய வேதனைகளை அங்கேயே அவர் சுமந்து விட்டார், உங்களுடைய கண்ணீரை சுமந்து விட்டார். இப்பொழுது உங்களுக்கு ஆறுதல் சொல்ல அவர் வந்திருக்கிறார். கண்களை மூடி இயேசுவை பாருங்கள். முதலாவது பாவ மன்னிப்பை நீங்கள் பெற்று ஒரு ஆறுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும். பாவங்கள் நிமித்தம் மனசாட்சி வாதிக்கப்பட்டு, என் பாவம் மன்னிக்கப்படாதா, இந்த பாவத்தினால் நான் வேதனைப்படுகிறேனே, இந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை எனக்கு கிடைக்காதா, பாவம் என்று தெரிந்தும் என்னால் விட முடியவில்லையே, இந்த பாவம் என்னை பாதிக்கிறதே, இந்த கண்களின் இச்சைகள், மாமிசத்தின் இச்சைகள், இந்த ரகசிய தொடர்புகள், இந்த குடி பழக்கங்கள், ஐயோ இந்த அசுத்தமான பாவங்கள் என்னை தொடர்ந்து வருகிறதே, என்னால் அதை விட முடியவில்லையே, என் மனசாட்சி வாதிக்கிறது.
போகிறது, நான் பரிசுத்தத்தோடு வாழ முடியுமா, எனக்கு ஒரு மன்னிப்பு கிடைக்குமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? இயேசு உங்களை நேசிக்கிறார் சகோதரனே, இயேசு உங்களை நேசிக்கிறார் சகோதரி. உங்களுடைய பாவத்தை மன்னித்து உங்களை அணைத்துக் கொள்ள அவர் விரும்புகிறார். உங்களுடைய பாவத்தை மன்னித்து உங்களை ஆறுதல் படைத்து அவர் விரும்புகிறார். உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த கட்டு காயங்களை மாற்றி உங்களை பரிசுத்தம் என்கிற மகிமையினால் நிரப்ப விரும்புகிறார். ஆகவே இப்பொழுது இயேசுவே, என் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். இயேசுவே, இந்த பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். என் மனசாட்சியே என்னை குற்றப்படுத்துகிறது. நீ ஒரு பாவி, பாவி என்று என் மனமே என்னை பார்த்து சொல்லுகிறது. ஐயோ, அதிலிருந்து நான் விடுதலை பெற முடியவில்லை. என் குடும்பத்தார், மற்றவர்கள் என்னை பாவி என்று குற்றப்படுத்துகிறார்கள். எனக்கு ஒரு மன்னிப்பு வேண்டும். அப்படி சொல்லுகிறவர்கள், உங்களுக்காக நான் முதலாவது ஜெபிக்க போகிறேன். ஐயா, பாவ மன்னிப்பு எனக்கு வேண்டும். பாவத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டும். இயேசு அவனை பார்த்து, மகனே, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னாரு. என்னை பார்த்து ஆண்டவர் அப்படி சொல்ல வேண்டும். ஐயா, எனக்கு அந்த ஆறுதலான வார்த்தை வேண்டும் என்கிறவர்களுக்காக முதலாவது நான் ஜெபிக்க போகிறேன். எனக்கு பாவ மன்னிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்று அதற்காக ஜெபிக்க விரும்புகிறவர்கள், உன்னுடைய வலது கரத்தை உயர்த்தலாம். நிற்கிற இடத்தில் உன்னுடைய வலது கரத்தை உயர்த்தலாம். உங்களுக்காக நான் முதலாவது ஜெபிக்க போகிறேன். ஐயா, இந்த இயேசு கொடுக்கிற பாவ மன்னிப்பை எனக்கு வேண்டும். இயேசு கிறிஸ்து கொடுக்கிற பாவத்திலிருந்து விடுதலை, அந்த மெய் சமாதானம் எனக்கு வேண்டும் என்கிறவர்களுக்காக முதலாவது நான் ஜெபிக்க போகிறேன். இயேசு உங்களுடைய கைகளை பார்க்கிறார். கரங்களை உயர்த்தினவர்கள் மேடைக்கு அருகிலே முன்னுக்கு வாருங்கள். முதலாவது பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, பாவ மன்னிப்பின் சமாதானம், இந்த ஆறுதல் வேண்டும் என்கிறவர்கள், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள், இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட விரும்புகிறவர்கள், ஒப்பு கொடுக்கிறவர்கள் முன்னுக்கு வாருங்கள். இயேசு இன்றைக்கு உங்களை ஆறுதல் படுத்துவதற்காகவே அழைக்கிறார். இப்பொழுது முன்னால் வந்தவர்கள், இயேசுவே, என் பாவங்களை மன்னியும், இயேசுவே, உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவும், இந்த குற்ற மனசாட்சியை மாற்றும் ஆண்டவரே, என் மனமே என்னை வாதிக்கிறது, இந்த பாவங்களை மன்னியும், என் கோபங்களை மன்னியும், இச்சைகளை மன்னியும், பெருமைகளை மன்னியும், ஐயோ, என் பாவங்கள் என்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது, என்னை மன்னியும் ஆண்டவரே, குடி பழக்கத்தை மன்னியும், ஐயோ, இந்த போதை வசுகளை மன்னியும், இந்த பாவம் இனிமேல் எனக்கு வேண்டாம், இயேசுவே, உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவும், என்னை கழுவும் என்று சொல்லி கேளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இதோ அவருடைய ரத்தம் உங்களை கழுவுகிறது. கண்ணீரோடு ஜெபிக்க ஜெபிக்க அவருடைய ரத்தம் உங்களை கழுவிக்கொண்டு இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் உடைய இருதயத்தை கழுவுகிறது. பாவங்களை அவர் ஒழிய பண்ணுகிறார். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை பாவத்தை ஒழிய பண்ணுகிறது. உங்களை விட்டு அந்த பாவங்கள் விலகுகிறது. பாவத்தை கொண்டு வருகிற அசுத்த ஆவிகள் ஒழிகிறது. இப்பொழுது விடுதலை அடைகிறீர்கள். உன்னுடைய உள்ளத்திற்குள் ஒரு மாற்றம் வருகிறது. இயேசுவே, என் உள்ளத்திலே வாரும், இயேசுவே, என் உள்ளத்திலே வாரும், இயேசுவே, ரத்தம் என்னை கழுவட்டும், என் உள்ளத்தில் வாரும். நீங்கள் வல்லமையில் இருந்து விடுதலை, பாவத்தை கொண்டு வருகிற அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தில் பாவத்தை கொண்டு வருகிற அசுத்த ஆவிகளை நான் கடிந்து கொள்ளுகிறேன். இச்சையின் ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன். ஆவியானுடைய வல்லமை அநேகரை நிரப்புகிறது. பாவத்தை மேற்கொள்ள முடியாய், பாவ கட்டல் என்று விடுதலை கொடுக்க முடியாய். ஆவியானுடைய வல்லமை பலமாய் இறங்கி கொண்டிருக்கிறது. ஆவியானவர் எங்கோங்க விடுதலை, பாவத்தை கொண்டு வந்த அசுத்த ஆவிகள் இப்பொழுதே வெளியேறி கொண்டிருக்கிறது, விலகி கொண்டிருக்கிறது. பாவ எண்ணங்கள் விலகுகிறது. பாவத்தை கொண்டு வருகிற அசுத்த ஆவியின் வல்லமை இப்பொழுது அழிகிறது. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை.
தகப்பனே, மனதுருகி வியாதியஸ்தரை குணமாக்கினவரே, ஜனங்களை ஆறுதல் படுத்துகிற தேவனே, வியாதியினால் வேதனைப்படுகிற இந்த மக்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. நீர் மனம் இறங்கி வியாதியஸ்தரை குணமாக்கினீரே, பாவங்களை மன்னித்து வியாதியஸ்தருக்கு சுகம் கொடுத்தீரே. இந்த பிள்ளைகளுடைய பாவத்தை நினையாதபடி தயவாக நீர் மன்னித்து ஒரு அற்புதத்தை செய்வீராக. உம்மை தூஷித்த எனக்கு ஒரு அற்புதம் செய்தீரே, உம்மை கேவலம் பேசின என்னை தேடி வந்து எனக்கு சுகம் கொடுத்தீரேன், நொண்டியாய் கிடந்த என்னை நடக்க பண்ணினீரே. இந்த பிள்ளைகளுக்கு இந்த அற்புதங்களை செய்வீராக, ஒவ்வொருவரை நீ தொடுவீராக, எல்லா வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவராக, இயேசுவின் நாமத்தில் இவர்கள் சுகம் அடைவார்களாக, ஒவ்வொருவர்களை சுகமளிக்கிற வல்லமை பாய்ந்து செல்லுவராக, தலையிலே காணப்படுகிற வலிகள் இயேசுவின் நாமத்தில் விலக தலைக்குள்ளே காணப்படுகிற கட்டிகள் நாமத்தில் மறைந்து போவதாக, கழுத்திலே காணப்படுகிற வலிகளை மாற்றுவீராக, எலும்புகள் நரம்புகளிலே காணப்படுகிற வலிகள் நாமத்தில் விலகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தகப்பரே, என் கண்களை குணமாக்க ஆண்டவரே என்று ஜெபிக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட குருடர்களுக்கு மனம் நீரே பார்வை கொடுத்தீரே. இன்னைக்கு யார் யார் கண்களிலே பார்வைக்காக ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவருடைய கண்களையும் தொடுவீராக. விபத்துகளிலே பாதிக்கப்பட்டு நடக்க முடியாமல் வந்திருக்கிறவருடைய எலும்புகளை தொடுவீராக. இப்பொழுது சுகம் உண்டாவதாக. திமிர்வாத காரனை சுகமாக்கினீரே, திமிர்வாத காரனை நடக்க செய்தீரே. இங்க இருக்கிற ஒவ்வொருடைய கால்களை தொடுவீராக. பக்கவாத நோய்கள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில், வாத நோய்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில், வியாதி படுக்கைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில், அல்சர் வியாதி விலகட்டும் இயேசுவின் நாமத்தில், சரும நோய்கள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில், செவிட்டு காதுகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக, ஓமையும் செவிடுமான ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை செய்யும், ஒவ்வொருவருக்கும் சுகத்தை தாரும் ஆண்டவரே. ஒவ்வொருவரை நீ சுகமாக்கி மகளை பண்ணி அருளும். ஆண்டவருடைய தயவுள்ள கரம் தொடுகிற அன்பிற்காக உமக்கு நன்றி. வேதனையின் ஜபத்தை கேட்டதற்காக நன்றி. கண்ணீரின் ஜபத்திற்கு பதில் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்து கொண்டு இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. என்ன செய்திச்சு உங்களுக்கு, என்ன பிரச்சனை? என்னுடைய மூக்கடைப்பு வந்து ரெண்டு பக்கமும் மூக்கடைப்பா இருந்தது. எத்தனை வருஷம்? 94 இருந்து இருந்தது. 94 இருந்து இருந்தது. 14 வருஷம். 14 வருஷம் ஜிஹெச்ல வந்து ரெண்டு முறை நான் ஆபரேஷன் பண்ணிருக்கேன். எனக்கு 3 வருடமா ஃபிட்ஸ் வரும். எப்படின்னா, எனக்கு வந்து ரொம்ப ஓவரா திங்க் பண்ணா அன்கான்ஷியஸ் ஸ்டேஜில் போயிடுவேன். அந்த நேரத்தில் ரொம்ப ஹெவி ஆகும் போது எனக்கு ஃபிட்ஸ் வரும். நான் அதுக்காக ப்ரேயர் பண்ணும் போது எனக்கு எந்த வித ரியாக்ஷனும் இல்லாமல், எப்போதும் நான் எந்த அளவுக்கு ஹெவியாக திங்க் பண்ணணும் அந்த அளவுக்கு ஹெவியாக திங்க் பண்ணி நான் ப்ரேயர் பண்ணேன். ஆனால் அந்த ரியாக்ஷன் எந்த விதத்துலையும் தெரியாமல் நான் நார்மலாக அடுத்த நிமிஷம் நினைக்கிறேன். 2 வருஷமா எனக்கு ரொம்ப நெஞ்சுவலி இருந்தது ஐயா. 2 வருஷமா இருந்தது. விட்டு விட்டு வரும். வரும்போது எனக்கு இங்க வரவே, மீட்டிங் வரவே முடியல. இந்த கையில இந்த சைடு, ஒரு சைடு ஃபுல்லா வலி. நீங்க ஜெபம் பண்ணும்போது எனக்கு என்னதான் பண்ணுச்சுன்னு தெரியல. அப்போ வந்து ஒரு வல்லமை என்ன தொட்ட மாதிரி இருந்தது. தொட்ட மாதிரி இந்த அடைப்பு இங்க அடைச்சிட்டு இருந்த மாதிரி இருந்தது. வந்து விடுதலை ஆயிடுச்சு. மூச்சு எல்லாம் கொஞ்சம் விட முடிஞ்சது. கையெல்லாம் நல்ல சுகமாயிடுச்சு. என் பேர் ஜான்சி. நான் இப்போ வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே தொண்டையில் சதை வளர ப்ராப்ளம் இருக்குது. நிச்சயமாக ப்ரேயர் பண்ணேன். இப்போ அங்கிள் கழுத்தில் ப்ராப்ளம் இருந்தால் சரியாகும் சொன்னாங்க. அப்போ எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ நிச்சயமாக சொல்கிறேன், எனக்கு அந்த வலியே இல்லை. இருந்ததே தெரியல. கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு 2 வருஷமாக சும்மா ஒரு சாதாரண ஒரு வெளிச்சமான பல்பை பார்த்தாலும் கண்ணு குசும், கண்ணில் கண்ணீர் வடியும். கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டு வெளிச்சத்தை பார்க்க எனக்கு நல்ல பிரகாசமா இருக்கு. எந்த ஒரு ராஜ்யம் தெரியல, எந்த ஒரு கண்ணில் ஒரு வலியும் தெரியல, கண்ணீரும் தெரியல.